மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் நாங்கள் வடக்கு மாகாண கல்வி திணைக்களத்தால் வெளியிடப்பட்ட காப்போதா சாதாரண திற மாணவர்களுக்கான மாதிரி பயிற்சி பரீட்சை விஞ்ஞானம் அந்த வினாத்தாளின் பகுதி ஒன்று விடைகளையும் அதற்குரிய விளக்கங்களையும் பார்க்க இருக்கிறோம். இது உங்களுக்கான ஒரு மீட்டலாகவும் இருக்கும். இந்த வினாத்தாளுக்குரிய PDF லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் கொடுத்துருக்கேன். அதை டவுன்லோட் பண்ணி செய்து பார்த்துட்டு இந்த விளக்கங்களை பார்க்கறது, அதோட உங்களுடைய பேப்பரை திருத்தி கொள்றது வந்து உங்களுக்கு மிக பிரயோசனமாக இருக்கும். சரி சரியா, இது ஒரு மீட்டலாகவும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும். ரைட், நாங்கள் இப்போ வந்து ஒவ்வொரு கேள்வியாக தொடர்ந்து நாங்கள் பார்ப்போம். முதலாவது கேள்வியை பாருங்க. பின்வருவனவற்றுள் சூழலுக்கு திறந்த வித்தை கொண்ட தாவரமாக அமைவது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள், இந்த தாவர ராஜ்யத்தில் பிரதானமாக ரெண்டு பிரிவுகள் இருக்கு. சரி, ராஜ்யம் பிளாண்டு இதில் ரெண்டு பிரிவுகள் இருக்கு. ஒன்று வந்து இனப்பெருக்கத்துக்காக பூக்களை உருவாக்குற தாவரங்களை பூக்கும் தாவரங்கள்னு சொல்கிறோம். பூக்களை உருவாக்காத தாவரங்களை பூக்கா தாவரங்கள்னு சொல்கிறோம். அதுலேயும் இந்த பூக்கும் தாவரங்களை மேலும் ரெண்டு வகையாக பிரிக்கலாம். அந்த வித்தில காணப்படுற வித்திலைகள் ஒன்றாக இருந்ததுன்னு சொன்ன ஒரு வித்திலை, அது மாதிரி ரெண்டாக இருந்ததுன்னு சொன்ன இரு வித்திலை தாவரம் உண்டு. ஒரு வித்திலை தாவரம்னு சொல்லிக்க தென்னை பனை அந்த மாதிரியான தாவரங்கள் வரும். இரு வித்திலை தாவரங்கள் அண்டிக்க மாப்பலா அந்த மாதிரியான கிளைக்கிற தாவரங்கள் வந்து வரும். மறது பூக்காத தாவரங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வகை இருக்குது. அதில் வித்துக்களை தோற்றுவிக்காத பூக்காத தாவரங்கள். சரி, உதாரணமாக மார்க்கான்சியா போகனேட்டும் இதில் பாருங்க, இதுகள் எல்லாம் வித்துக்களை தோற்றுவிக்காத பூக்காத தாவரங்கள். சரி, இதான் மார்க்கான்சியா போகனேட்டம், செலாஜினெல்லா, நெஃப்ரோலெபிஸ் பன்னங்கள்னு சொல்கிறது, செல்வீனியா ஒரு நீர்வாழ் கலை. சரி, இதுகள் எல்லாமே பூக்காத தாவரங்கள், வித்துக்களை தோற்றுவிக்காது. அதுக்கு பதிலாக இலிங்கமில் முறை இனப்பெருக்கத்துக்காக வித்திகளை வந்து உருவாக்கும். அது மாதிரி அடுத்த பிரிவு பார்த்தீங்கன்னு சொன்னால் வித்துக்களை தோற்றுவிக்கிற பூக்காத தாவரங்கள். அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வித்துக்கள் திறந்த நிலையில் காணப்படும், அதாவது சூழலுக்கு திறந்த நிலையில் காணப்படும். இதை நாங்கள் சொல்கிற நாங்கள் வித்து மூடியிலி தாவரங்கள்னு சொல்கிறாங்க. அதாவது சுற்றுக்கனியத்தால் அந்த வித்துக்கள் வந்து சுற்றுக்கனியத்தால் மூடப்பட்டு இருக்காது. வித்துக்கள் சூழலுக்கு திறந்த நிலையில் காணப்படும். அதுக்கு உதாரணம் தான் இந்த மடுப்பனை, மற்றது வந்து சைக்கஸ். சரி, அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதைத்தான் நாங்கள் மடுப்பனைன்னு சொல்கிறோம், சைக்கஸ். சரியா, மடுப்பனை தான் சைக்கஸ், மடுப்பனை அல்லது சைக்கஸ் ரெண்டு முறை தாவரம் தான். அது மாதிரி இது வந்து ஃபைனஸ்ன்னு சொல்கிறது. சரியா, மடுப்பனை அல்லது சைக்கஸ், ரைட். இது சூழலுக்கு திறந்த நிலையில் வித்துக்கள் காணப்படும், பூக்களை தோற்றுவிக்காத வித்துக்களை உருவாக்குகின்ற ஒரு தாவரம். அந்த வித்துக்கள் வந்து சூழலுக்கு திறந்த நிலையில் காணப்படும். அது மாதிரி இதை சொல்லுவோம் ஃபைனஸ்ன்னு சொல்லி. இதுவும் அப்படித்தான் வித்து மூடியிலி தாவரங்களாக இருக்கும். சரி, எப்போ கேள்விக்கு வாங்கோ. பின்வருவனவற்றுள் சூழலுக்கு திறந்த வித்தை கொண்ட தாவரமாக அமைவது, அதாவது வித்து மூடியிலி தாவரம் எதென்றுதான் கேட்டிருக்கு. பொருத்தமான விட ஃபைனஸ், அதோட சைக்கஸும் வரும். மறுபடியும் கொய்யா, தென்னை, பலா எல்லாமே பூக்கும் தாவரங்களுக்குள்ள வரும். அதுலேயும் தென்னை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வித்தில தாவரமாக இருக்கும், பலா கொய்யா அது வந்து இருவித்திலே தாவரமாக இருக்கும். இது மூன்றுமே பூக்கும் தாவரங்கள். சரியா, சூழலுக்கு திறந்த வித்தை கொண்ட தாவரம்னு சொல்லிக்க வித்துக்களை உருவாக்குற பூக்காத தாவரம், அதோட வித்துக்கள் வந்து திறந்த நிலையில் காணப்படும், வித்து மூடி. அதுக்கு உதாரணம் ஃபைனஸ். ரெண்டாவது கேள்வியை பாருங்க. தாவரக்கலம் விலங்குக்கலம் என்பவற்றுக்கு பொதுவான கலப்புண்ணங்கமாக அமையாதது. இறுதிச்சொல் முக்கியம், அமையாதது. முதலாவது பாருங்க, கரு. கருன்றது கலத்தின் செயற்பாடுகள் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துகின்ற ஒரு புன்னங்கம், தாவரக்கலத்திலையும் இருக்கும் விலங்கு கலத்திலையும் இருக்கும். இழைமணி என்றது கலத்தின் வலுவீடுன்னு சொல்லுவோம், பவர் ஹவுஸ். அதாவது கலச்சுவாசம் மூலமாக உடல் இயங்குறதுக்கு தேவையான சக்தியை தோற்றுவிக்கிறதான் இந்த இழைமணி என்ற புன்னங்கத்தின் வேல். அது தாவரக்கலத்திலையும் இருக்கும் விலங்கு கலத்திலையும் இருக்கும். அது மாதிரி பச்சை உருமணி என்று பார்க்க, பச்சை உருமணி வந்து தாவரக்கலங்களில் மாத்திரம், பெரும்பாலான தாவரக்கலங்களில் மாத்திரம் இருக்கக்கூடிய ஒரு புன்னங்கம். சரி, அவற்றை பிரதான தொழிற்பாடு வந்து ஒளித்தோப்பு செய்யும். சரி, ஒளித்தோப்பு தான் அவற்றை பிரதான தொழிற்பாடு. அப்போ அதுதான் தாவரக்கலங்களில் மாத்திரம் இருக்க போகுது, அப்போ பொதுவான கலப்புண்ணங்கமாக அமையாதது. மூன்றாவது விட பொருத்து கொள்கை சிக்கலும் பிள்ளைகள் ரெண்டு தாவரக்கலத்திலையும் இருக்கும் விலங்கு கலத்திலையும் இருக்கும். அதாவது சுரப்பு பதார்த்தங்களை சுரக்கிறது, அதை பொதி செய்கிறது, தேவையான பாகங்களுக்கு விநியோகிக்கிறது, அந்த செயற்பாடுகளை செய்கிறது தான் இந்த கொள்கை சிக்கலாக இருக்கும். ரைட், அப்போ கலப்புண்ணங்கமாக பொதுவான கலப்புண்ணங்கமாக அமையாதது என்று கேட்டால் அது வந்து பச்சை உருமணி. அடுத்த மூன்றாவது பாருங்க, ஏர் முடுகலின் அலகான மீட்டர் செகண்ட் -2விற்கு சமனான அலகு பின்வருவனவற்றுள்ளது. ரைட், ஏர் முடுகல் என்று சொல்லிக்க பிள்ளைகள் வேகமாற்றத்தின் கீழ் நேரம், அதாவது வேகமாற்ற வீதம் தான் ஏர் முடுகல் என்று சொல்கிறோம். சரியா, வேகமாற்றத்தின் கீழ் நேரத்தை தான் ஏர் முடுகல் என்று சொல்கிறோம். அதாவது வேகமாற்றம் அண்டிக்க இறுதி வேகத்திலிருந்து ஆரம்ப வேகத்தை கழித்து அதை நேரத்தால் வகுக்க வாறு தான் ஏர் முடுகல். ரைட், அப்போ அதிலிருந்து நாங்கள் அதுக்குரிய அலகப் பருவம் வேகமாற்றம் என்று சொல்லிக்க அதுக்குரிய நியம அலகு மீட்டர் செகண்ட் -1,
அது மாதிரி நேரம் வண்டே காதுக்குரிய நியம் அலகு செகண்ட். இப்போ இந்த செகண்ட் மேலே வந்ததுன்னு சொன்னால் மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 வரும். இதுதான் யார் முடிவில் நியம அலகு. இப்போ கேட்டது அந்த அலகுக்கு சமனான அலகு எதென்று தான் கேட்டது. அப்போ ஏர்முடு அலகு காண்றதுக்கு இன்னொரு சமன்பாடு நாங்கள் பயன்படுத்தலாம். நியூட்டன் இரண்டாம் இயக்க விதியிலிருந்து பெற்றுக்கொள்கின்ற எஃப் சமன் எம்ஏ என்ற சமன்பாடு. இங்கே எஃப்ன்றது விசையாக இருக்கும், அதை வந்து நாங்கள் நியூட்டன் என்ற சர்வதேச அலகில் அளப்போம். எம்ன்றது திணிவாக இருக்கும், அதை நாங்கள் கிலோகிராம் என்ற சர்வதேச அலகில் அளப்போம். அது மாதிரி ஏ என்றது ஏர் முடுக்கலாக இருக்கும், அந்த மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 என்ற சர்வதேச அலகில் அளப்போம். இப்போ ஏர் முடுகலுக்கு சமனான அலகு தானே கேட்டது. இப்போ இந்த சமன்பாட்டில் ஏர் முடுகலை நாங்கள் எழுவாய் மாற்றினோம் என்று சொன்னோம் சரியா. ஏ ஏர் முடுகலை எழுவாய் மாற்றினோம் என்றால் இந்த பெருக்குப்படுற எம் வந்து சமனகங்களை போக பிரிக்கும், அதாவது எஃபின் கீழ் எம் என்று வரும். இப்போ இதில் இருந்து ஏர் முடுகல சமன்பாடு ஏர் முடுகலுக்குரிய அந்த அலகு எடுக்க போகிறோம் பாருங்கோ, எஃப் அதாவது விசை அளக்கிற சர்வதேச அலகு நியூட்டன், அது மாதிரி திணிவு அளக்கிற சர்வதேச அலகு கிலோகிராம். இந்த கிலோகிராம் மேலே வந்ததுன்னு சொன்னால் நியூட்டன் கிலோகிராம் மைனஸ் 1 சரியா. இதான் ஏர் முடுகலுக்கு சமனான அலகு, அதாவது மீட்டர் செகண்ட் மைனஸ் 2க்கு சமவலுவான அலகாக இருக்கு சரியா. பொருத்தமான விட 4வது. அடுத்த பாருங்க பிள்ளைகள், எக்ஸ் என்ற ஒரு மூலம் தரப்பட்டிருக்கு, அது வந்து அணுவன் திணிவன் வந்து நியம முறையில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இங்கே 19 இடது பக்க கீழ் மூலையில் வாரத வந்து அணுவன் என்று சொல்லுவோம், இடது பக்க மேல் மூலையில் வாரத திணிவன் என்று சொல்லுவோம் ரைட். அப்போ அந்த மூலகம் அடங்குற கூட்டம் மருது ஆவர்த்தனம் என்பன முறை என்று கேட்டிருக்கு. அப்போ நாங்கள் இலத்திரன் நிலையமைப்பை வச்சுக்கொண்டு கூட்டத்தையும் ஆவர்த்தனத்தையும் கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி ஒரு ஆவர்த்தன அட்டவணையை வச்சுக்கொண்டு அதன் கூட்டத்தையும் ஆவர்த்தனத்தையும் கண்டுபிடிக்கலாம் ரைட். இலத்திரன் நிலையமைப்பையும் கண்டுபிடிக்கலாம் சரி. அப்போ இங்கே கேட்டது வந்து கூட்டமும் ஆவர்த்தனம். அப்போ இலத்திரன் நிலையமைப்பை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள், இந்த மூலகத்தின் அணுவன் 19, எனவே கருவில் இருக்கிற புரோத்தன்களின் எண்ணிக்கையும் 19 இருக்கு சரி. இது வந்து ஒரு நடுநிலையான, பொதுவாக அணுகன்று சொல்லிக்க நடுநிலையானதுன்னு சொல்கிறோம். ஏனென்று சொன்னால் அங்கே அணுவின் கருவில் இருக்கிற புரோத்தன்கள் அதாவது நேரேற்றம் பெற்ற துணிக்கலின் எண்ணிக்கை சக்தி மட்டங்களில் இருக்கிற இலத்திரன்கள் அதாவது மறையேற்றம் பெற்ற துணிக்கலின் எண்ணிக்கைக்கு சமனாக இருக்கு. எனவே அணுவை வந்து நடுநிலையானதுன்னு சொல்கிறோம். இங்கே புரோத்தன்கள் 19, இலத்திரனும் 19 தான். எனவே இலத்திரன் நிலையமைப்பு எழுதுவோம், 2, 8, 8, 1 இதுதான் இலத்திரன் நிலையமைப்பு சரியா. எக்ஸின் இலத்திரன் நிலையமைப்பு இதுதான் ரைட். அப்போ இதை வச்சுக்கொண்டு நாங்கள் கூட்டத்தையும் ஆவர்த்தனத்தையும் காணலாம், அதாவது எத்தனை சக்தி மட்டங்கள் இலத்திரன் நிரம்பி இருக்குதோ அத்தனை சக்தி மட்டங்கள் வந்து ஆவர்த்தனத்துக்கு சமனாக இருக்கும். இங்கே பாருங்கள், 4 சக்தி மட்டங்கள் இலத்திரன் நிரம்பி இருக்குது, எனவே இதன் ஆவர்த்தனம் விரும்பங்களுக்கு 4 வரும். கூட்டம்ன்றது பிள்ளைகள், ஈட்டோட்டில் இருக்கிற இலத்திரன்கள் எண்ணிக்கை கூட்டணுக்கு சமம். இங்கே இறுதியோடுன்றது இந்த ஓடு சரி, அதாவது 4வது ஓடு. 4வது ஓட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இலத்திரன் காணப்படுது சரி. அப்போ ஈட்டோட்டில் இலத்திரன், ஈட்டோட்டில் இருக்கிற இலத்திரன் எண்ணிக்கை கூட்டணுக்கு சமன், ஈட்டோட்டில் ஒரு இலத்திரன் இருக்கிறபடியாக கூட்டம் வந்து முதலாங்கூட்டம் என்று வேறு. கூட்டன் பிள்ளைகள் உரோம இலக்கத்தில் தான் குறிப்பீங்க, ஆவர்த்தனன் வந்து சாதாரண இந்து அராபிய எண்ணில் குறிப்பீங்க. இப்போ கூட்டம் 1, ஆவர்த்தனம் 4 என்று வேறு. எனவே அதுக்கேற்ற பொருத்தமான விடையை பார்த்தீங்கன்னு சொன்னால் 2வது சரியா. கூட்டன் 1, ஆவர்த்தனம் வந்து 4 இருக்கும். அஞ்சாவது கேள்வியை பாருங்கோ, கலவை ஒன்றில் உள்ள கூறு ஏயின் கொதிநிலை 65 பாய் செல்சியஸ் ஆகும், கூறு பியின் கொதிநிலை 35 பாய் செல்சியஸ் ஆகும். இவை ஆவி பரப்புள்ளவை, ரெண்டுமே ஆவி பரப்புடைய கூறுகள், எனின் இவை இரண்டையும் வேறு பிரித்தெடுக்க பயன்படுத்தக்கூடிய மிக பொருத்தமான முறை ரைட். அப்போ ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆவி பரப்புடைய கூறுகள் இருந்ததுன்னு சொன்னால், ஒரு கலவையில் ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆவி பரப்புடைய கூறுகள் இருந்ததுன்னு சொன்னால் அந்த கூறுகளை நாங்கள் பிரித்தெடுக்கிறதுக்கு பயன்படுத்துகிற மிக பொருத்தமான முறை பகுதி வட காட்சி வடிவம் சரி. இங்கே பாருங்க, ரெண்டுமே ஆவி பரப்புடைய கூறுகள் ஏ பி ரெண்டுமே ஆவி பரப்புடைய கூறுகள், அப்போ இதை நாங்கள் வேறு பிரிக்கணும்னா நாங்கள் பயன்படுத்துகிற முறை பகுதி பட காட்சி வடிவத்தலாக இருக்கு சரி. அது மாதிரி ஆவிப்பரப்பு கூடிய கூறொன்றும் ஆவிப்பரப்பு குறைந்த கூறொன்றும் இருக்கே, அதில் வந்து நாங்கள் கூறுகளை வேறு பிரித்து எடுக்கிறதுக்கு எளிய காட்சி வடிவத்தில் பயன்படுத்துவோம். அது மாதிரி இந்த சார எண்ணெய் பிரித்தெடுப்பில் வந்து கொதிநீர் ஆவி காட்சி வடிவத்தில் பயன்படுத்துவோம். ஏன்னென்று சொன்னால் அதன் சார எண்ணெய்களை பொறுத்த வரைக்கும் அதன் கொதிநிலை வரைக்கும் நாங்கள் வெப்பமேற்றினால் அந்த சேர்வைகள் வந்து அமைப்பளியலாம் அல்லது வேறு சேர்வைகளாக மாற்றப்படலாம். அப்போ அதை தவிர்க்கிறதுக்காக நாங்கள் கொதிநீர் ஆவி காட்சி வடிவத்தில் சார எண்ணெய் பிரித்தெடுப்புக்கு பயன்படுத்துகிறோம்.
ரைட். அப்போ இங்கே ரெண்டு ஒன்றுக்கு மேற்பட்ட அமைப்பிறப்புடைய கூறுகள் இருக்கு, அதிலிருந்து கூறுகளை பிரித்தெடுக்கிறதுக்கு நாங்கள் பயன்படுத்துகிற முறை பகுதிபட காட்சி வெடித்தல். சரியா, இது பார்த்தீங்கன்னு சொன்னால் மசகண்ணையிலிருந்து இந்த மண்ணெண்ணெய் டீசல் அதுகளை பெறுறதுக்காக பயன்படுத்துவோம். அதே மாதிரி வழியிலிருந்து பகுதிபட காட்சி வெடித்து இந்த வாயுக்களை பிரித்தெடுப்போம், அதுகளுக்கும் பயன்படுத்தி கொள்ளும். அதே மாதிரி பிள்ளைகள் பாருங்கோ, இந்த ஆவியாக்கல்ன்றது வந்து கலவை ஒன்றுக்கு வெப்பத்தை வழங்கி அதில் அடங்கி இருக்கிற தேவையற்ற கூறுகள் ஆவியாக்கப்பட்டு தேவையான கூறுகளை பிரித்தெடுக்கிற முறையத்தை நாங்கள் ஆவியாக்கலன்னு சொல்லுவோம். உதாரணமாக இந்த கித்தூள் மரத்திலிருந்து பெறப்படுகின்ற பதநீரில் இருந்து கித்தூள் கருப்பட்டி தயாரிக்கிறது, அதுகள் வந்து ஆவியாக்கலுக்களை வரும். சரி, அதே மாதிரி நிறப்பதிவியல் முறையென்று பார்த்தீங்கன்னு சொன்னால், சரியா, நிறப்பதிவியல் முறையென்று பார்த்தோம்னு சொன்னால் ஆவி பரப்பற்ற பதார்த்தங்களுக்கு பயன்படுத்துகிற முறை தான் இது, ஆவி பரப்பு அற்ற பதார்த்தங்கள். சரியா, ஆவி பரப்பற்ற பதார்த்தங்களை வேறாக்குறதுக்கு நாங்கள் பயன்படுத்துகிற முறை தான் இந்த நிறப்பதிவியல் முறை என்று சொல்கிறது. சரி, எனவே அது வராது. பொது நீராவி காட்சி வடித்தல் வந்து சாரண்ணெய் பிரித்தெடுப்புக்கு பயன்படுத்துவோம். அது மாதிரி பகுதிவட காட்சி வடித்தல் தான் இதுக்கு பொருத்தமான முறை. சரி, ஒன்றுக்கு மேற்பட்ட ஆவி பரப்புடைய கூறுகள் இருக்கேக்க அதிலிருந்து கூறுகளை வேறு பிரிக்கிறதுக்கு நாங்கள் பயன்படுத்துகிற முறை பகுதிவட காட்சி வடித்தலாக இருக்கு. ஆறாவது கேள்வியை பாருங்கோ, அருகில் திரவமில் பேரமானி காட்டப்பட்டுள்ளது, இதன் வாசிப்பு கடல் மட்டத்தில் காட்டப்பட்டுள்ளது. ரைட், கடல் மட்டத்தில் அதனுடைய வாசிப்பு வந்து இங்கே காட்டப்பட்டிருக்குது. இதனை 2000 மீட்டர் உயரமான மலை உச்சிக்கு கொண்டு செல்லப்படும் போது இதன் வாசிப்பு, சரி, அதாவது கடல் மட்டத்திலிருந்து மேல் நோக்கி போக போக வழிநிரலினுடைய நீளம் வந்து குறை, அப்போ வழிநிரலின் உயரம் வந்து குறைவடைகிறபடியால் வளிமண்டல அமுக்கம் என்ன செய்யும், குறை. ரைட், அப்போ கடல் மட்டத்திலும் பார்க்க ஒரு 2000 மீட்டர் உயரமான மலை உச்சிக்கு கொண்டு போய்க்குள்ள அங்கே வளிநிரலின் உயரம் குறைகிறபடியால் வளிமண்டல அமுக்கம் குறையும், பொருத்தமான விட வந்து வாசிப்பு என்ன செய்யும், குறை. ஏழாவது, மனிதனில் உணவு சமிபாடு ஆரம்பிக்கும் கம நிறைவடையும் இடங்கள் முறை. உணவு சமிபாடுன்றது வாய்க்குழியில் ஆரம்பிக்குது பிள்ளைகள், வாய்க்குழியில் தான் மாப்பொருளினுடைய பகுதி சமிபாடு நடக்கும். சரி, எங்களோட வாய்க்குழியில் வந்து மாப்பொருள்னு பகுதி சமிபாடு நடக்கும், அதாவது மாப்பொருள் கொண்ட உணவுகள் வந்து உமிழ்நீரில் காணப்படுற அமைலேஸ் அல்லது தயலின் என்ற நொதியத்தால் மோல்டோஸாக மாறும், அதாவது மாப்பொருளினுடைய பகுதி சமிபாடு எங்களோட வாய்க்குழியில் நடக்கும். ரைட், அதே மாதிரி இறப்பையில் வந்து புரதத்தினுடைய பகுதி சமிபாடு நடக்கும், புரதம் வந்து பெப்சின் என்ற நொதியத்தின் மூலமாக பல்பெப்டைட்டாக மாற்றப்படும். ரைட், அது வந்து இறப்பையில் நடக்கிற ஒரு பகுதி சமிபாடு. சமிபாடு நிறைவடைகின்ற இடம் என்றால் சிறுகுடல், எல்லா சமிபாடும் நிறைவடைகின்ற இடம் சிறுகுடல், மற்ற சிறுகுடலில் தான் அந்த சமிபாடடைந்த எளிய கூறுகள் வந்து அகத்துறிஞ்சுகின்ற செயற்பாடும் சிறுகுடல் தான் நடக்குது. உணவு சமிபாடு ஆரம்பிக்கும் இடம் வாய்க்குழி, நிறைவடையும் இடம் சிறுகுடல், எனவே பொருத்தமான விட டெண்டாவது. அடுத்த பாருங்க பிள்ளைகள், எட்டாவது, படத்தில் காட்டப்பட்ட கலம் தொடர்பாக தவறான கூற்று. முதலாவது இந்த கலத்தை இனங்காண வேண்டும், இது வந்து ஒரு வெண்குளியத்தின் வகையாக இருக்கு. சரியா, இதில் இங்கே கவனிங்கோ, இப்போ வெண்குளியம் என்று எடுத்தோம்னு சொன்னால் அதில் வந்து ரெண்டு இருக்கு, அதாவது வெண்குளியத்தில் வந்து கரி இருக்கும் ஒரு விஷயம், மற்றது வந்து சிறுமணிகள் கலத்தின் குழிய உருவில சிறுமணி கொண்ட வெண்குருதி கலம், அது மாதிரி கலத்தின் குழிய உருவில சிறுமணி அற்ற வெண்குருதி கலம் என்று ரெண்டு இருக்கு. சிறுமணி கொண்டதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்று நடுநிலை நாடி இருக்கும், அடுத்தது யோசி நாடி இருக்கும், யோசி நாடியத்தை நாங்கள் அமில நாடி என்று சொல்லப்போகிறோம், மற்றது மூல நாடி இருக்கும். அதே மாதிரி சிறுமணி அற்ற வெண்குருதி கலத்தில் ரெண்டு இருக்க போது நிணநீர் குழியம், ஒற்றை குழியம். சரி, நிணநீர் குழியத்தின் கரு வந்து இப்படி இருக்கும், ஒற்றை குழியம் என்றைக்கு அதன் கரு வந்து சிறுநீரக வடிவம் அல்லது அவரவித்து வடிவம் கொண்டதாக இருக்கு. இது வந்து மூல நாடி, இதை சொல்லுவோம் அமில நாடி என்று சொல்கிறோம், இது வந்து நடுநிலை நாடி. சரியா, இப்போ இப்போ பாருங்கோ, இதில் தந்திருக்கிறது வந்து வெண்குளியத்தின் நடுநிலை நாடியாக இருக்கும். சரி, அங்கே தந்திருக்கிறது வந்து நடுநிலை நாடி. சரி, அப்போ நடுநிலை நாடி என்றைக்க வெண்குளியத்தின் ஒரு வகை கரு காணப்படும், மற்றது சிறுமணிகளை கொண்டது. சரியா, சிறுமணிகளும் இருக்கு. மற்றது வெண்குளியத்தின் பொதுவான தொழிற்பாடுன்றது பிள்ளைகள் பாதுகாப்பு. சரியா, பாதுகாப்பு, அதாவது வெளியிலிருந்து வர நுண்ணங்கிகள்
பிற உடல்கள் அதன் தாக்கத்திலிருந்து தின்குளிய செயல் மூலமாகவும் புறப்பொருள் எதிரி பதார்த்தங்களை சுரப்பதன் மூலமாகவும் எங்களோட உடலை பாதுகாக்கிற வேலையை செய்யறதான் இந்த வெண்குளியமாக இருக்கு. ரைட், இப்ப கேட்டது தவறான கூற்று. முதலாவது பாருங்க, கருவை கொண்டது, அது சரி, வெண்குளியத்துல கரு காணப்படும். மற்றது வந்து செங்குளியத்துல கரு இருக்காது, ஹீமோக்ளோபின் இருக்கிறதுக்காக செங்குளியங்களை பொறுத்த வரைக்கும் கரு இல்லை. மற்றது பிள்ளைகள் இந்த குருதி சிறுது அட்டை வந்து நாங்கள் கலம் என்று சொல்றீங்கள, அது வந்து கலத்தின் சிதைவுகள் அல்லது கல உடைவுகள் என்று சொல்றோம். ரெண்டாவது பாருங்க, சிறுமணி கொண்டது, இது சரி. இங்க காட்டப்பட்டிருக்கிறது நடுநிலை நாடி. இப்ப நடுநிலை நாடி, அமில நாடி, அது மாதிரி மூல நாடி, இந்த மூன்றிலேயுமே சிறுமணிகள், குளிய உருவில சிறுமணிகள் இருக்கு. அப்ப இந்த கூற்றும் சரி. அடுத்து என்பு மச்சையில் உருவாகும், அதுவும் சரி. ஒட்சிசனை காவும், இதுதான் தவறான கூற்று. ஒட்சிசனை காவறது வந்து செங்குளியம், அதுலேயும் செங்குளியத்தில் இருக்கிற ஹீமோக்ளோபின் தான் ஒட்சிசனை காவும். சரி, அப்ப இதுதான் தவறான கூற்று, நாலாவது தவறான கூற்று. அடுத்த கேள்வியை பாருங்க, ஒன்பதாவது கேள்வி. 200 கிராம் துணிவுடைய கல் ஒன்று தரையிலிருந்து மேல் நோக்கி 40 மீட்டர் பெர் செகண்ட் வேகத்தில் எறியப்படுகிறது. ரைட், கல்லுண்ட திணிவு தரப்பட்டிருக்குது 200 கிராம். அது வந்து தரையில இருந்து 40 மீட்டர் பெர் செகண்ட் ஆரம்ப வேகத்தோட எறியப்படுதா. இக்கல்லின் இயக்கம் தொடர்பான கூற்றுகளுள் தவறானது. மற்றது சொல்றார், புவியீர்ப்பார் முதல் 10 மீட்டர் செகண்ட் -2 அண்டு தரப்பட்டிருக்குது. புவியீர்ப்பார் முதல் 10 மீட்டர் செகண்ட் -2 அண்டு தரப்பட்டிருக்குது. வழித்தடையை புறக்கணிக்கட்டும், அதாவது வழியால் ஏற்படுத்தப்படுகின்ற தடை இல்லை என்று எடுத்து இந்த இயக்கத்தை பார்க்கட்டும். இப்போ இப்போ சொல்லுங்க பிள்ளைகள், 200 கிராம் துணி கொண்ட கல் வந்து 40 மீட்டர் பெர் செகண்ட் என்ற வேகத்தோடு எறியப்படுக்க புவியீர்ப்புக்கு எதிராக வேலை செய்ய போகுது. எனவே 10 மீட்டர் செகண்ட் -2 அமர்முடுகளுக்கு உட்படும். புவியீர்ப்புக்கு எதிராக இல்லை வேலை செய்யுது, அதாவது 1 செகண்டுக்கு 10 மீட்டர் பெர் செகண்ட் படி வேகமானது குறைஞ்சு கொண்டு வரும். ஒரு கட்டத்தில் வேகம் பூஜ்ஜியமாக வரும், அது எந்த நிலை என்று கேட்டால் அந்த பந்தடைகின்ற அதி உயர் உயரம். சரியா, அதி உயர் உயரம், அதி உயர் உயரத்துல வந்து அவற்ற வேகம் வந்து பூஜ்ஜியமாக இருக்கு. அதுக்கப்புறம் அந்த பந்து வந்து கீழ் நோக்கி விழும், கீழ் நோக்கி விழைக்க 1 செகண்டுக்கு 10 மீட்டர் பெர் செகண்ட் படி வேகம் அதிகரிச்சு கொண்டு வரும். அதிகரிச்சு கொண்டு அதை 40 மீட்டர் பெர் செகண்ட் என்ற வேகத்தோடைய தரையை என்ன செய்யும், வந்து அடிக்கும். வழித்தடையை புறக்கணிச்சவொடனே 40 மீட்டர் பெர் செகண்ட் என்ற வேகத்தோடைய வந்து தரையை அடிக்கும். ரைட், இப்ப கேள்விய பாருங்க, அதி உயர் புள்ளியில் கல்லின் இயக்க சக்தி பூஜ்ஜியமா, அது சரி. அதி உயர் புள்ளியில பாத்தீங்கன்னு சொன்னா அதனுடைய வேகம் பூஜ்ஜியம், வேகம் பூஜ்ஜியம் என்றா சரியா, இயக்க சக்திக்குரிய சமன்பாடு நிறைய விவர்க்கம் தானே, ஆகவே இயக்க சக்தியும் பூஜ்ஜியமாக இருக்கும், அது சரி. அடுத்த, கல் மேல் நோக்கிய இயக்கத்தில் 2 செகண்டில் அரைவாசி தூரத்தை அடைந்திருக்கும். சரியா, இதை என்னென்னு பாக்குறதுன்னு சொன்னா பிள்ளைகள், இப்ப 40 மீட்டர் பெர் செகண்ட், எனவே 1 செகண்டும் 10 மீட்டர் பெர் செகண்ட் படி வேகம் குறைய போகுது. சரியா, அப்ப அப்படி பார்த்தோம்னு சொன்னா 1 செகண்ட்ல 10 மீட்டர் பெர் செகண்ட் படி என்றா இந்த அதிவியர் புள்ளியில அதிவியர் புள்ளியை அடையிறதுக்கு எடுக்கிற நேரம் வந்து 4 செகண்டாக இருக்கும். சரி, எங்க கேட்டது மேல் நோக்கி இயக்கத்தில் 2 செகண்டில் அரைவாசி தூரத்தை அடைந்திருக்கும் என்றா, அது சரி. 4 செகண்ட்ல 3 தூரத்தையும் அடையுதுண்டா, 2 செகண்ட்ல அரைவாசி அடைந்திருக்கும், அது சரி. அடுத்து பாருங்க, கல்லின் முழுமையான இயக்கத்தில் அழுத்த சக்தி கம இயக்க சக்தியின் கூட்டுத்தொகை மாறிலி. சரி, கல்லின் முழுமையான இயக்கத்தில் அழுத்த சக்தி சக இயக்க சக்தியின் கூட்டுத்தொகை மாறிலியாக இருக்கும். சரியா, முழுமையான இயக்கத்தில் அழுத்த சக்தி இயக்க சக்தியின் கூட்டுத்தொகை மாறிலி. முழுமையான இயக்கம் என்று சொன்னா பிள்ளைகள், சரி, அப்ப முழுமையான இயக்கத்தில் அழுத்த சக்தி இயக்க சக்தியின் கூட்டுத்தொகை மாறிலி. ரெண்டாவது சரி பிள்ளைகள், என்னென்ன கீழே பெரிய பிரகாணத்துல பாத்தீங்கன்னு சொன்னால் அழுத்த சக்தி பூஜ்ஜியம், அதே போல இயக்க சக்தி வந்து உயர் பிரமாணத்தை கொண்டதாக இருக்கும். ரைட், மேலே எரியக்கு என்ன நடக்கும் என்றால் அழுத்த சக்தி கூடும், இயக்க சக்தி வந்து குறைஞ்சோண்டு வரும். அதி உயர் புள்ளியில வந்து அழுத்த சக்தி உயர்வாக இருக்கும், இயக்க சக்தி வந்து பூஜ்ஜியமாக இருக்கும். ரைட், அப்ப அதன் கூட்டுத்தொகை வந்து மாறலி என்றது சரி, அழுத்த சக்தி இயக்க சக்தியின் கூட்டுத்தொகை மாறலி என்றது சரி. அடுத்த, கல் மீண்டும் நிலத்தை அடிக்கும் போது மேல் நோக்கி எறியப்பட்ட அதே கதியில் அடிக்கும். வழித்தடையை புறக்கணிக்கிற என்று எடுத்தால் கல் வந்து திருப்ப விளைக்க, இப்போ கல் அதி உயர் புள்ளியை அடையக அதன் வேகம் வந்து பூஜ்ஜியமாக இருக்கும். இப்ப கீழே விளைக பாத்தீங்கன்னு சொன்னா 10 மீட்டர் செகண்ட் -2 புவியீர்ப்பு ஆரம்பிக்கும், அதாவது 1 செகண்டுக்கும் 10 மீட்டர் பெர் செகண்ட் படி வேகம் கூடும்.
இப்போ கீழே அடி கேட்க திரையை அடி கேட்க 40 மீட்டர் பெர் செகண்ட்ன்ற கதையில தான் திரையை அடிக்கப்படும். அப்போ அதுவும் சரி, அதே கதையில் அடிக்குமெண்டா வழித்தடையை புறக்கணி கண்டெடுத்தா மீண்டும் நிலத்தை அடி கேட்க மேல் நோக்கி எறியப்பட்ட அதே கதையில் அடிக்குமெண்டா அதுவும் சரி, தவறான கூற்றே திறப்படவில்லை என்று நினைக்கிறேன். ரைட், இது எல்லாமே பொருத்தம் மட்டும் தான் இருக்கு. சரியா, அடுத்த பாருங்க 10வது கேள்வி. அங்கி ஒன்று காட்டும் சில இயல்புகள் கீழே தரப்பட்டுள்ளன. முதலாவது பாருங்கோ, ஏ அந்த இயல்பு திட்டமான முதிர்வு வழி கரு இல்லை. ரைட், அதாவது திட்டமான முதிர்வு வழி கரு அற்றது என்று சொல்லிக்க அது வந்து ப்ரோகரியோட்டிக் கல ஒழுங்கமைப்புடைய அங்கிகளை குறிக்கும். சரியா, மூன்று பேரிராச்சியங்கள் இருக்கு. ஒன்று வந்து ஆக்கியான்னு சொல்லுவோம், அடுத்தது ஃபேக்டீரியான்னு சொல்லுவோம், மூன்றாவது ஜூக்கரியான்னு சொல்லுவோம். இதில் இந்த ஆக்கியாவும் ஃபேக்டீரியாவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் திட்டமான முதிர்வு வழிக்கரு வந்து இருக்காது. ஜூக்கரியாவில் திட்டமான முதிர்வு வழிக்கரு வந்து காணப்படும். ரைட், அப்போ ஆக்கியா அல்லது ஃபேக்டீரியாவுக்குள்ள, ஆக்கியா அல்லது ஃபேக்டீரியான பேரிராச்சியத்துக்குள்ளே வர ஒரு அங்கி தான் கேள்வி. ரெண்டாவது பாருங்க, எந்த அங்கிகளும் வாழ முடியாத பாதகமான சூழலில் வாழும். எந்த அங்கிகளும் வாழ முடியாத பாதகமான சூழலில் வாழும் என்றால், சரி அது வந்து ஆக்கியா. ஃபேக்டீரியா எல்லா வகை சூழல்களையும் பறந்து காணப்படும். ஆனால் பாதகமான சூழல் நிலைமைகள், அதாவது வெந்நீர் ஊற்றுகள், எரிமலைகள், உவர் சேற்று நிலங்கள், இந்த பகுதிகளில் வாழக்கூடியது வந்து ஆக்கியாவை சேர்ந்த பேரிராச்சியம் ஆக்கியாவை சேர்ந்த விலங்கு. அடுத்த சி பாருங்க, நுண்ணுயிர் கொல்லி மருந்துகளுக்கு தூண்டற்பேர் அற்றவை. சரி, அப்போ தூண்டற்பேரை காட்டாதவை வந்து ஃபேக்டீரியாக்கள் வந்து தூண்டற்பேரை காட்டும், ஆக்கியா வந்து தூண்டற்பேரை காட்டாது. சரியா, இதில் கேட்டது மேற்படி இயல்புகளை கொண்ட அங்கியாக இருக்க மிக பொருத்தமானது. அப்போ ஆக்கியாண்டு பேரிராச்சியத்தை சேர்ந்த அங்கியாக இருக்கவும். சூடோமோனஸ் என்னது பாக்டீரியா, அது வராது. பெனிசிலியம் வராது, வைரஸ் வராது. எனவே பொருத்தமானது வந்து மெதனோஜன்ஸ். சரியா, மெதனோஜன்ஸ் தான் ஆக்கியாவை சேர்ந்த, ஆக்கியாண்டு பேரிராச்சியத்தை சேர்ந்த ஒரு அங்கி. ரைட், ப்ரோகரியோட்டிக் கல ஒழுங்கமைப்பு, அதாவது திட்டமான முதிர்வு வழிக்கரை இருக்காது, பாதகமான சூழலில் வாழும், நுண்ணுயிர் கொல்லிகளுக்கு வந்து தூண்டற்பேரை காட்டாது. பொருத்தமான விட 4வது. அடுத்து பாருங்க 11. ஏ சக பி அம்புக்குறி, சி சக நீர் என்று தந்திருக்கு. என்னும் தாக்கத்தில் ஏ ஆனது சிவப்பு பாசிச்சாயத்தாலே நீலநிறமாக மாற்றியது. ஏ என்றது வந்து சிவப்பு பாசிச்சாயத்தாலே நீலமாக மாற்றுது. சரி, அப்போ சிவப்பு பாசிச்சாயத்தால் நீலமாக மாற்றக்கூடிய பதார்த்தம் வந்து மூலம். சரியா, மூலம் தான் என்ன செய்யும், சிவப்பு பாசிச்சாயத்தால் நீலமாக மாற்றும். சி ஒரு உப்பாகும், சி என்றது ஒரு உப்பு. சரியா, சி என்றது ஒரு உப்புன்னு தந்திருக்கு. எனின் ஏபி என்பன முறை, இதை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியணும், இது தந்திருக்கிற தாக்கம் வந்து ஒரு நடுநிலையாக்கல் தாக்கம். அதாவது வெண் அமிலமும் வெண் மூலமும் தாக்கம் அடைஞ்சு எங்களுக்கு விளைவாக உப்பையும் நீரையும் கொடுக்குமாக இருந்தால் அது வந்து நடுநிலையாக்கல் தாக்கம் என்று சொல்லுவோம். சரியா, நடுநிலையான உப்பும் நீரும் எங்களுக்கு கிடைக்குது. ஏ என்றது மூலம் என்று கண்டுபிடிச்சிட்டோம். எனவே பி என்றது என்னவாக இருக்கணும், பி வந்து கட்டாயம் அமிலமாக இருக்கு. சரி, அப்போ கேட்டது வந்து ஏ கம பி என்பன முறையே தான் கேள்வி. ஏ என்றது கேரமாக இருக்கும், பி என்றது அமிலமாக இருக்கும். சரியா, ஏ கேரம், பி வந்து அமிலம். சரியா, மூலம் நீரில் கரையேக்க தான் கேரம் என்றோம். என்ன, அப்போ ஏ வந்து கேரம், பி என்றது அமிலம். 12வது கேள்வியை பாருங்க. 50 கிராம் டெசிமீட்டர் -3 என்னும் திணிவு கனவளவு அமைப்பு, 50 கிராம் டெசிமீட்டர் -3 உடைய கல்சியம் காபனேட் கரைசலின் அமைப்பை பிறிதொரு முறையில் தருவது. கல்சியம் காபனேட் என்ற மூலர் திணிவு தந்திருக்கு, 100 கிராம் மூல் -1. சரி, அப்போ திணிவு கனவளவு அமைப்பு தந்திருக்கு. அப்போ வேறு என்ன முறையில் காட்டலாம், மூல் கனவள அமைப்பில் காட்டலாம், அதாவது செறிவாக நாங்கள் காட்ட முடியும். ரைட், அப்போ பிரிதொரு அமைப்பண்டிகை மூல் அமைப்பில் காட்டினால் என்னோவ வி மூலின்கள் கனவளவு. சரியா, ஒரு டெசிமீட்டர் கியூப்பில் வந்து கல்சியம் காபனேட்டின்ட திணிவு தந்திருக்குது 50 கிராம். ரைட், ஒரு டெசிமீட்டர் கியூப்பில் வந்து 50 கிராம் என்று தந்திருக்குது. எனவே அதன் மூல கண்டம் என்று சொன்னால் மூல் சமன் திணிவின் கீழ் சார் மூலக்கூற்று திணிவு, திணிவு 50. அது மாதிரி மூல திணிவு தந்திருக்கிற 100. எனவே சுருக்கினமெண்டா சைவர் சைவர் வெட்டுப்படும் அரை, அதாவது தசம் 5 மூல் என்று. சரியா, கல்சியம் காபனேட்டுன மூல் வந்து தசம் 5 மூல். சரி, அப்போ இதை வேறொரு விதத்தில் காட்ட சொன்னால்,
எண்ணோவவி அதாவது மூலின்கள் கனவளவு. மூலன்றது தசமஞ்சு, கனவளவன்றது தெரியும் ஒரு டெசிமீட்டர் கணம் தான், ரைட்? அப்போ ஒரு டெசிமீட்டர் கணம். ஆகவே சுருக்கினால் விட வரும் தசமஞ்சு மூல் டெசிமீட்டர் மைனஸ் 3. பொருத்தமான விடை 2வது, தசமஞ்சு மூல் டெசிமீட்டர் மைனஸ் 3. அடுத்து பாருங்க, சேர்வை எக்ஸ் ஆனது வையில் கரைகிறது. இக்கரைசல் மின்னை கடத்தும். சரியா, இக்கரைசல் மின்னை கடத்தும். எக்ஸ் ஆனது திண்ம நிலையில் மின்னை கடத்தாது. ரைட், எக்ஸ் ஆனது திண்ம நிலையில் மின்னை கடத்தாது. எக்ஸ் வந்து திண்ம நிலையில மின்ன கடத்தாதா, ரைட்? ஆனால் திரவ நிலையில கடத்தும். எனவே எக்ஸ் என்றது ஒரு அயன் பிணைப்பை கொண்ட சேர்வையாக இருக்கும். அடுத்து பாருங்க, வையானது அடுத்துள்ள மூலக்கூறுகளுடன் மூலக்கூற்று இடைப்பிணைப்பை ஏற்படுத்தும். மூலக்கூற்று இடைப்பிணைப்பை ஏற்படுத்துறதுன்னு சொன்னால் தெரியும், நீர் வந்து ஹைட்ரஜன் பிணைப்பை ஏற்படுத்தும். ஆக்சிஜன் ஹைட்ரஜனுக்கு இடையில மின்னேறத்தன்மை இருக்கிற வழியால், முனைவுத்தன்மை இருக்கிற வழியால, ரைட்? இப்போ நீர் மூலக்கூறுன்னு எடுத்தோம்னு சொன்னால் ஆக்சிஜன் ஹைட்ரஜன். சரிங்க, ஹைட்ரஜனோட ஒப்படைய ஆக்சிஜன் மின்னேறத்தன்மை கூட, எனவே அது பிணைப்பு ஜோடி இலத்திரங்களை கூடுதலாக கவர்றபடியால் ஒரு சின்ன மறையேற்றமும் ஹைட்ரஜன்ல ஒரு சின்ன நேரேற்றமும் உருவாகும். அப்போ இது வந்து அருகில் இருக்கிற இன்னொரு, சரியா, அருகில் இருக்கிற இன்னொரு ஒட்சிசனோட, இன்னொரு நீர் மூலக்கூறு இருக்கிற ஒட்சிசனோட பிணைப்பை ஏற்படுத்தும், ரைட்? ஏனென்றால் ஒட்சிசன் மறையேற்றத்தை கொண்டிருக்க போது சின்ன மறையேற்றம், ஹைட்ரஜனில் சின்ன நேரேற்றம் இருக்கும், அது அந்த ரெண்டு அணுக்களுக்கும் இடையில் இப்போ பிணைப்பு உருவாகும். இதைத்தான் மூலக்கூற்றுடைய பிணைப்புன்னு சொல்கிறோம், ரைட்? அப்போ உதாரணமாக நீர் மூலக்கூறுகளுக்கு இடையில் மூலக்கூற்றுடைய பிணைப்பு உருவாகும், ஏற்படுத்தும். எக்ஸ்ஒய்என் மன முறையேண்டு கேட்டிருக்கு, ரைட்? அப்போ எக்ஸ்ன்றது கட்டாயமாக ஒரு அயன் பிணைப்பாக இருக்கணும். இதில் அயன் பிணைப்புன்னு கேட்டோம்னா ரெண்டு விட வரும் உங்களுக்கு, என்ஏசிஎல் வரும், 2வது வரும், ரைட்? மறது நீரில் கரையுதான், நீரில் கரையுதுன்னைக்கு முனைவாத்தன்மை உடையது வந்து நீரில் கரையும். சரி, அயோடின் வந்து கரையாது, அது வராது. அடுத்த மூலக்கூற்றுடைய பிணைப்பு கொண்டது நீர் ரெண்டு தெரியும், ரைட்? ஆகவே பொருத்தமானது 13:1. அடுத்த பாருங்கோ, சுஜீவன் தனது வீட்டின் குறித்த ஒரு சூழலில் குறித்தொரு நேரத்தில் அவதானித்த விலங்குகளை தனது இயற்கை நாட்குறிப்பேட்டில் பதிவு செய்தார். அவை வருமாறு, தரப்பட்ட தரவுகளை அடிப்படையாக கொண்டு 14, 15 வினாக்களுக்கு விடை திரட்டார். முதலாவது, இங்கு காணப்படும் விலங்குகளில் இளஞ்சூட்டு குருதி வெப்பநிலையை காட்டும் விலங்குகளின் எண்ணிக்கை, ரைட் பிள்ளைகள்? இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முள்ளந்தண்டுலிகள் எங்கே எல்லாமே குறிக்கப்பட்டிருக்கிறது வந்து முள்ளந்தண்டுலிகள், முள்ளந்தண்டுலிகளும் இருக்குது, முள்ளந்தண்டு இலிகளும் இருக்குது. அதில் முள்ளந்தண்டுலிகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஃபீசஸ், அம்பிஃபியா, ரெப்டீலியா மீன்கள், ஈருடகவாளிகள், நகருயிர்கள், இந்த மூன்றும் மாறும் சூழல் வெப்பநிலை குருதியை கொண்ட விலங்கு. சரியா, மாறும் சூழல் வெப்பநிலையை குருதியை கொண்ட விலங்கு. ஆவேஸ் அதாவது பறவைகளும் முலையூட்டிகளும் மெமலியாக்களும் இளஞ்சூட்டு குருதி வெப்பநிலையை கொண்டிருக்கும். சரி, அதாவது சூழல் வெப்பநிலை மாறினாலும் அவன் உடல் வெப்பநிலை வந்து மாறாது. இப்போ கேட்டதும் அந்த மாதிரியான விலங்குகள் எண்ணிக்கை தான் கேட்டது. அப்போ புறா 4, வண்ணத்து பூச்சி வந்து வராது, நாய் வந்து முலையூட்டி தானே, அப்போ அது வெறும், எலி வெறும் 2 எலி, மனிதர்கள் வெறும் 4 பேர், கோழி வெறும் 5, பச்சோந்தி வராது, அது வந்து ஆத்திரப்பூடாக்கில் வருது, ரைட்? அப்போ எண்ணிக்கைன்னு கேட்டால் 4, 4, 8, 8, 2, 10, 13, 11, 5, 16 பேர், ரைட்? 16. அடுத்த பாருங்க, இங்கு காணப்படும் பாலூட்டிகளின் எண்ணிக்கை, அதாவது மெமலியாக்களுக்குள்ள வரப்போகிறது. புறா வந்து ஆவேஸ், வண்ணத்து பூச்சி வந்து ஆத்திரப்போடா, நாய் வெறும் 1, எலி வெறும் 2, மனிதர்கள் வெறுவினம் 4, கோழி வராது, கோழி வந்து ஆவேஸ், பச்சோந்தி என்றது ஆத்திரப்போடா, பூச்சிகள் எல்லாமே ஆத்திரப்போடாக்குள்ள தான் இருக்கு. மற்ற மிக அதிகளவான இனப்பெல்வமையை கொண்ட கணமும் ஆத்திரப்போடா, ரைட்? அப்போ இதை கூட்டின வேண்டா, 4, 2, 6, 3, 7 பாலூட்டிகள் எண்ணிக்கை வரப்போது எங்களுக்கு 7 பேர். பதினாறு பேருங்கோ, சுவாசங்கத்தின் அடிப்படையில் ஒத்து காணப்படுபவை, அதாவது ரெண்டு சுவாசங்கங்களும் உண்டாகி இருக்கிறது. திமிங்கிலம், சுறா. திமிங்கிலம் என்று சொல்லிய பிள்ளைகள், திமிங்கிலம் வந்து ஒரு பாலூட்டி, குட்டி என்று பாலூட்டுன்ற ஒரு அங்கி. சரியா, அதன்ட சுவாசங்கம் வந்து நுரையீரல், ஆனால் சுறான்றது வந்து ஃபீசஸ் மீன்கள். சரி, அதன்ட சுவாசங்கம் வந்து பூக்கள். அப்போ இது வராது. ரெண்டாவது பேருங்க, தவளை மீன். தவளை வந்து 3 சுவாசங்கங்களால் சுவாசிக்கும், அதாவது சுவாசப்பை இருக்கும், மற்றது வந்து தோல், ஈரலிப்பான தோல் இருக்கும்,
அது மாதிரி பூக்கள் சாரி வாய்க்குழி மூலமாகவும் சுவாசிக்கும். சரியா, வாய்க்குழி மூலமாகவும் சுவாசிக்கும். ஆனால் மீன் வந்து பூக்களால் சுவாசிக்கும், எனவே இதுவும் பெறாது. அடுத்து பாருங்க, வாட்பை மீன். வாட்பைன்றது தவளையின் அந்த குடம்பை பருவத்தை தான் வாட்பைன்னு சொல்கிறோம். வாட்பை நிலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் சுவாசங்கம் வந்து பூக்கள். சரியா, பூக்கள். சரி, அது மாதிரி மீனம் வந்து பூக்களை பயன்படுத்தி தான் சுவாசிக்கும். எனவே ஒத்து காணப்படுறதுன்னா வாட்பை மீன்கள். மூன்றாவது விட பொருத்தம். கரப்பான் பூச்சின்றது ஒரு ஆத்திரப்போட இல்லையா, அது வந்து நுரையீரலால் சுவாசிக்கிறீர்கள். அதுக்கு வந்து நாங்கள் அதாவது சுவாச குழாய் என்ற அமைப்பை தான் சொல்லுவோம். தேன் சிட்டுன்றது ஒரு ஆவேஸ், அது வந்து நுரையீரல், நுரையீரலை பயன்படுத்தி சுவாசிக்கும். சரி, அப்போ அதுவும் பெறாது. ரைட், அப்போ பொருத்தமானது வந்து வார்ப்பை மீன்கள். சரியா, தவளை என்ற குடம்பி பருவம், அதாவது வார்ப்பை பருவத்தில் வந்து பூக்கள் தான் சுவாசங்கமாக இருக்கும், மீன்கள்லையும் பூக்கள். ரைட், அப்போ பொருத்தமானது மூன்றாவது விட. அடுத்த பாருங்க, நெஃப்ரைட்டிஸ் நோய் தொடர்பாக தவறான கூற்று. சரி, அப்போ இதில் பாருங்க பிள்ளைகள், நெஃப்ரைட்டிஸ்ன்றது சிறுநீரக அழற்சி, தொற்று அல்லது நச்சுத்தன்மை காரணமாக சிறுநீரக அழற்சி அதாவது வீக்கம் ஏற்படுகிறது. சிறுநீர் குழாயில் ஏற்படும் தொற்றும் உடலில் ஏற்படும் மாற்றங்களும் இதற்கு காரணம் என வைத்தியர்கள் நம்புகின்றனர். மற்ற சிறுநீரக அழற்சியினால் கலன்கோளத்திற்கும் சிறுநீர் தாங்கு சிறுகுழாய்க்கும் பாதிப்பு ஏற்படுகிறது. கலன்கோளம் பாதிக்கப்படும் போது அதன் ஊடாக செல்லும் குருதியின் அளவு குறைவடைகிறது. இதனால் சிறுநீர் உற்பத்தியும் குறைவடைகின்றது. இதனால் உடலில் தேக்கி வைக்கப்படும் தேவையற்ற பொருட்களின் அளவும் அதிகரிக்கும். மேலும் கலன்கோளம் பாதிப்படையும் போது செங்குழியம் கசிந்து சிறுநீருடன் சேர்கின்றது. மேலும் புரதம் சிறுநீருடன் சேர்வதன் காரணமாக உடலுக்கு தேவையான புரதத்தின் அளவு குறைவடைகிறது. இதனால் குருதி உறைந்து அடைப்புகள் ஸ்ட்ரோக்ஸ் ஏற்பட வாய்ப்பு. ஆகவே விரைவாக மருத்துவ சிகிச்சை பெறுவது அவசியமாகும். இது வந்து நெஃப்ரைட்டிஸ் நோய்க்கான விளக்கம். இப்போ கேள்வியை பாருங்கோ, சிறுநீர் உற்பத்தி அதிகரிக்கும் என்றிருக்குது, முற்றிலும் தவறான கூற்று. சிறுநீர் உற்பத்தி என்ன செய்யும்? கலன்கோளம் பாதிக்கப்படுறதால சிறுநீர் உற்பத்தி குறைவடையும். சிறுநீருடன் செங்குழியம் வெளியேறும், அது சரி. சிறுநீருடன் புரதம் வெளியேறும், சரி. இப்போ சிறுநீர் உற்பத்தி குறைகிறதால உடலுக்கு தேவையற்ற பொருட்கள் அதிக அளவில் தேங்குமென்ற அதுவும் சரி. இப்போ இதில் தவறான கூற்று வந்து சிறுநீர் உற்பத்தி அதிகரிக்கும் என்றதான் தவறான கூற்று. சிறுநீர் உற்பத்தி என்ன செய்யும்? குறைவடையும். கலன்கோளம் பாதிக்கப்படுறதால சிறுநீர் உற்பத்தி குறைவடையும். அடுத்த 18 பாருங்கோ, நிறுத்தாடு வலை ஒன்று அருகில் காட்டப்பட்டுள்ளது, அதன் நீளம் 4 மீட்டர் ஆகும். இந்த நிறுத்தாடு வலையின் நீளம் தந்திருக்கிற 4 மீட்டர், இது வந்து 4 மீட்டர் புள்ளிகள், 4 மீட்டர் ஆகும். அது நடுப்புள்ளியில் சமநிலைப்படுத்தப்பட்டுள்ளது. இது வந்து நடுப்புள்ளியா, அப்போ விளம் வந்து எங்களுக்கு வரப்போகுது 2 மீட்டர். நிறுத்தாடு வலை சமநிலையில் இருப்பேன், பியின் திணிவு கற்று. இது 2 மீட்டர், இந்த சுழற்சி அச்சிலிருந்து 2 மீட்டர் தூரத்தில் ஏ அண்டால் நிற்கிறார், அவற்ற திணிவு 30 கிலோகிராம். சுழற்சி அச்சிலிருந்து 1 மீட்டர் தூரத்தில் பி அண்டால் நிற்கிறார், அவற்ற திணிவு தான் எங்களுக்கு கேட்டது. ரைட், அப்போ இதுக்கு நாங்கள் விசை திருப்பம் பார்க்க வேணும், அதாவது இந்த வலஞ்சுழி திருப்பத்தை இடஞ்சுழி திருப்பத்துக்கு சமப்படுத்த வேணும். எனவே வலஞ்சுழி திருப்பம் சமன் இடஞ்சுழி திருப்பம். வலஞ்சுழி திருப்பம் அண்டே பிள்ளைகள் இவற்றை திணிவு வருது எங்களுக்கு தெரியாது, இம்மண்டு வைக்கிறேன். சுழற்சி அச்சுக்கும் அவருக்கும் விடப்பட்ட தூரம் 1 மீட்டர், அது சமன் இடஞ்சுழி திருப்பம். இவற்றை திணிவு வேறு 30 கிலோகிராம், சுழற்சி அச்சுக்கும் அவருக்கும் விடப்பட்ட தூரம் 2 மீட்டர். அவை சுருக்கினம் என்றால் 30 × 2 = 60 என்று வரும். சரி, அதாவது இவற்ற திணிவு பி என்ற திணிவு வெறும் 60 கிலோகிராம். சரியா, பி என்ற திணிவு 60 கிலோகிராம். அடுத்து வருங்க, கீழே தரப்பட்ட வெப்பமானிகளில் 30 °C வெப்பநிலை அளவிட பொருத்தமான வெப்பமானி எது? சரியா, 30 °C வெப்பநிலையை அளவிடணும்னா அதுக்கேற்ற வெப்பமானியை நாங்கள் பயன்படுத்தலாம். பொருத்தமானது வந்து சரி, இதோட உயர்வு புள்ளி வந்து 100 °C, இழிவு வந்து 0. இதோட இழிவு 10, உயர்வு 40. இதோட இழிவு 30, உயர்வு 130. இதோட இழிவு 100, உயர்வு வந்து 200 °C. அப்போ 30 °C அளவிடணும்னு சொன்னால் அதுக்கேற்ற வெப்பநிலை அளவு திட்டங்களை கொண்ட வெப்பமானியை வந்து நாங்கள் பயன்படுத்தலாம். பொருத்தமானது 2. அதோட இழிவு 10 °C, உயர்வு 40 °C. எனவே இதை நாங்கள் பயன்படுத்தலாம். அடுத்த 20வது கேள்வியை பாருங்க பிள்ளைகள், 10 கிலோகிராம் திணிவுடைய செப்பு குண்டொன்றின் வெப்ப கொள்ளளவு 800 ஜூல் பாகை செல்சியஸ் -1 ஆகும்.
இதன் வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸினால் உயர்த்தும் போது தேவைப்படும் வெப்ப சக்தியா? சரி, அப்போ வெப்ப சக்தியை காண்றதுக்குரிய சமன்பாடு தெரியும், Q சமன் எம்சி டீட்டா. இங்கே எம்ன்றது திணிவு கொள்ளையால், சிஎன்றது தன் வெப்ப கொள்ளளவு, டீட்டான்றது வெப்பநிலை மாற்றம். திணிவு தந்திருக்கிறார், சரியா? அது சரி. ஆனால் இங்கே பாருங்க, செப்பு கொண்டு ஒன்று வெப்ப கொள்ளளவு தான் தந்திருக்கு 100 ரெண்டு சொல். ஆனால் இங்கே நாங்கள் காண வேண்டியது தன் வெப்ப கொள்ளளவு. இப்போ இதில் பாருங்கோ, வெப்ப கொள்ளளவுன்னு சொல்லிக்க ஒரு குறித்த ஒரு பொருளின் வெப்பநிலை ஓர் அலகினால் அதிகரிக்க வழங்க வேண்டிய வெப்பம் தான் அந்த பொருள்னு வெப்ப கொள்ளளவுன்னு சொல்கிறோம், ரைட்? அதே போல தன் வெப்ப கொள்ளளவுன்னு சொன்னால், யாதேனும் ஒரு பொருளின் ஓரலகு திணிவின் வெப்பநிலையை ஓர் அலகினால் அதிகரிக்க வழங்க வேண்டிய வெப்பமானது அப்பொருள்னு தன் வெப்ப கொள்ளளவாக இருக்கும். அதன் அலகு வந்து ஜூல் கிலோகிராம் -1 கெல்வின் -1. சரி, அப்போ வெப்ப கொள்ளளவுன்றது திணிவு தர தன் வெப்ப கொள்ளளவுக்கு சமனாக இருக்கும். சரி, அப்போ நாங்கள் காண வேண்டியது தன் வெப்ப கொள்ளளவு, ரைட்? அப்போ இங்கே பாருங்க, வெப்ப கொள்ளளவு தான் தந்திருக்குது 800 ரெண்டு சொல். சரி, அப்போ வெப்ப கொள்ளளவு 800, செப்பு குண்டுண்ட திணிவு தந்திருக்குது 2 கிலோகிராம், நாங்கள் காண வேண்டியது தன் வெப்ப கொள்ளளவு. அப்போ தன் வெப்ப கொள்ளளவு எங்களுக்கு வெறும், சரியா, 2 கிலோகிராமுக்கு 800 பாகை செல்சியஸ், 800 ஜூல் பாகை செல்சியஸ் -1 என்றால், ஓரலகு திணிவு பொருளுடைய வெப்ப பொருளின் வெப்பநிலை ஓரலகால உயர்த்துறது தேவையான வெப்ப சக்தியின் அளவு தான் தன் வெப்ப கொள்ளளவு. அதங்களுக்கு வெறும் 800 × 10. அப்போ சுருக்கினம்னு சொன்னால், 400 ஜூல் கிலோகிராம் -1 பாகை செல்சியஸ் -1 வெறும். சரி, அப்போ தன் வெப்ப கொள்ளளவுக்கு பதிலாக நாங்கள் போட வேண்டியது 400, ரைட்? அப்போ இப்போ கணக்க செய்வோம், திணிவு வந்து 2 கிலோகிராம், தன் வெப்ப கொள்ளளவு வந்து 400, சரியா? அது மாதிரி வெப்பநிலை மாற்றம் வந்து 40 டிகிரி செல்சியஸினால் உயர்கிறது, எனவே வெப்பநிலை மாற்றம் 40. இதை சுருக்கினமெண்டா 3 சைபர் என்னாங்க, 16 16 2 32, 32000 ஜூல் என்று வரும். பொருத்தமான விட 32000 ஜூல், 10வது விடை பொருத்தம். அடுத்து பாருங்க, 18 கிராம் நீரில் காணப்படும் ஐதரசன் அணுக்களின் எண்ணிக்கை. 18 கிராம் நீரில் காணப்படும் ஐதரசன் அணுக்களின் எண்ணிக்கை, ரைட்? அப்போ நீரை பார்த்தோம்னு சொன்னால், நீரிண்ட சார்மூல கூட்டு திணிவு வெறுமங்களுக்கு என்னண்டு 18 வரும். சரி, அதாவது ஒட்சனுக்கு ஒட்சன்ட 16, ஐதரசன் 1 2 இருக்கிறத போகுது, அப்போ 1 2 2 மொத்தம் 18. சரி, அப்போ 18 கிராம்ண்டேக்கு 1 மூல், ரைட்? இப்போ கேட்டது ஒரு மூலில் இருக்கிற ஐதரசன் அணுக்கள் எண்ணிக்கை எவ்வளவுன்றதான் கேட்டது. அப்போ ஒரு மூல் நீரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 ஐதரசன் இருக்கும், ஆகவே அணுக்கள் எண்ணிக்கைன்னு சொல்லிட்டு அந்த 2 6 சைபர் 10 2 தர 10 × 13 பிரிக்கணும் என்று சொன்னால் எண்ணிக்கை வரும், சரியா? அணுக்கள் எண்ணிக்கை வரும், எனவே பொருத்தமான விட 2வது விட. சரி, அதாவது 18 கிராம் நீர் என்று சொல்லிக்க, 18 கிராம் என்று சொல்லிக்க, அந்த நீர் மூலக்கூறுண்ட பதார்த்தத்தின் அளவு வரப்போது 1 மூல் உண்டு. சரி, 1 மூலில் எத்தனை ஐதரசன்கள் இருக்கும், 10 ஐதரசன் இருக்குது. சரி, அப்போ அதுண்ட கேட்டது ஐதரசன் அணுக்கள் எண்ணிக்கை. சரி, அப்போ 2 என்று சொல்லிக்க, 10 × 6 சைபர் 10 2 × 10³. சரி, 1 மூலில் 6 சைபர் 10 2 × 10³ இருக்கும், ஆகவே 2ல வந்து 10ஆல் பெருக்கினோம்னு சொன்னால் 2வது விட கொடுத்தோம். அடுத்து பாருங்க, 800 கிலோகிராம் திணிவுடைய வாகனம் ஒன்று நேர்கோட்டு பாதை வழியே மாறா வேகத்தில் இயங்குகிறது. இதன் இயக்கவியல் உராய் விசை 80 நியூட்டன் ஆகும். வாகனத்தில் ஏற்படுத்தப்படும் ஏர் முடுக்கல் ஜாதி. மாறா வேகத்தில் இயங்குதுன்னு சொன்னால், சரியா, மாறா வேகத்தில் இயங்குதுன்னு சொன்னால் ஒரு சமப்படுத்தப்படாத விசைதான் அந்த வாகனத்தில் வந்து தொழிற்பட்டு கொண்டிருக்கும், சரியா? அப்ப மாறா வேகம் என்று சொல்லி வேற முடியல என்ன, பூச்சி 4வது விட பொருத்தம். வேற முடியல பெருமானம் பூச்சி, மாறா வேகம் தானே, வேற முடியல் பூச்சி. 23வது கேள்வியை பாருங்கோ, அருகில் காட்டப்பட்ட மின் சுற்றில் கதோட்டு கதிர் அலைவு காட்டியில் காணப்படும் அலைவு வடிவம், ரைட்? அப்போ இது வந்து ஒரு டைனமோ, டைனமோவில் பிறப்பிக்கப்படுற அலை வந்து உங்களுக்கு தெரியும், ஒரு ஆடலோட்ட மின்னோட்டமாக இருக்கு. சரி, அந்த முதலாவது தான் டைனமோவில் பிறப்பிக்கப்படுற ஒரு மின்னோட்டத்தின் அலை வடிவம். இதில் பாருங்க, இங்கே வந்து ஒரு இருவாய் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ அரையலை சீராக்கலுக்கு உட்படும், இருவாய் மூலமாக அரையலை சீராக்கலுக்கு உட்படும். அரையலை சீராக்கலுக்கு உட்பட்டு தெரிகிற வடிவம் தான் எங்களுக்கு இந்த 3வதுல காட்டப்பட்ட வடிவம்.
மற்றது பாருங்க, இங்க ஒரு கொள்ளளவி போடப்பட்டிருக்குது. அப்ப கொள்ளளவின் தொழிற்பாடு தெரியும், ஒப்பமாக்கல். சரியா, கொள்ளளவியால அங்க நடக்கிற செயற்பாடு ஒப்பமாக்கல். ரைட், அப்ப ஒப்பமாக்க படையகங்களுக்கு கிடைக்கிற இந்த வடிவம் பாத்தீங்கன்னு சொன்னால் நாலாவது விட பொருத்தம். ரைட், ஒப்பமாக்கின அலைவடிவம் வந்து எங்களுக்கு இந்த நாலாவது விட பொருத்தமாக இருக்கு. அது மாதிரி இந்த ரெண்டாவது வந்து பிள்ளைகள் நேரோட்டம், அது வேறாது நேரோட்டம். இது ஆடல் ஓட்டம், டைனமோவால பிறப்பிக்கப்படுறது ஆடல் ஓட்டம் முதலாவது. அது மாதிரி ஒரு இருவாய் பயன்படுத்தி அங்க வந்து நடக்கிறது அரை அலை சீராக. நான்கு இருவாய்கள் பயன்படுத்தினாதான், ரெண்டு அல்லது நாலு இருவாய்கள் பயன்படுத்தி தான் அங்கே முழு அலை சீராக நடக்கும். ரைட், அப்போ அரை அலை சீராக்கத்துக்குரிய வரைவு வந்து இந்த மூன்றாவது வரைவு அரை அலை சீராக. அதுக்கப்புறம் கொள்ளளவி ஒன்றின் மூலம் ஒப்பமாக்கப்படுக எங்களுக்கு கிடைக்கிற கிராஃப் நாலாகும். அடுத்த வாரம் 24, ரசாயன தாக்கம் ஒன்றின் போது பெறப்பட்ட சக்தி மட்ட வரைவு அருகில் காட்டப்பட்டுள்ளது, பின்வருவனவற்றுள் சரியான கூற்றை தருது. ரைட், இங்க பாருங்க, தாக்கிகளை விட விளைவுகளின் சக்தி வந்து குறைவாக இருக்குது. எனவே விளைவுகள் உருவாக வைக்க சரியா சூழலுக்கு வெப்பம் வந்து இழக்கப்படும். சரியா, சூழலுக்கு வெப்பம் வந்து இழக்கப்படும். எனவே இது வந்து ஒரு புறவெப்ப தாக்கமாக இருக்கும். முதலாவது பாருங்க, தாக்கம் நடைபெற்ற முகவை குளிர்ச்சியாக காணப்படும். குளிர்ச்சியாக காணப்படணும்னு சொன்னா சூழல்ல இருந்து வெப்பம் அகத்துறிஞ்சப்பட வேண்டும். அப்ப அது வந்து ஒரு அகவெப்ப தாக்கம் நடந்தால் தான் சாத்தியம். எனவே இது தாக்கிகளின் சக்தியை விட விளைவின் சக்தி உயர்வானதுன்னு தந்திருக்கிறார். அதுவும் பிள்ளை, விளைவுகளை விட தாக்கிகளின் சக்தி தான் என்ன உயர்வாக இருக்கு. இங்கே விளைவுகளை விட தாக்கிகளின் சக்தி தான் உயர்வாக காணப்படுது. எனவே இது பிள்ளை. அடுத்த வருங்க, HCl ஆனது மெக்னீசியத்துடன் தாக்கம் அடையும் போது பெறப்படும் சக்தி மட்ட வரைவுக்கு ஒப்பானது. சரியா, உலோகங்கள் வந்து பொதுவாக அமிலங்களோடு தாக்கம் அடைஞ்சு அந்த உலோகத்தின் குளோரைட்டையும் ஹைட்ரஜன் வாயுவையும் கொடுக்கும். அப்போ அது வந்து ஒரு புறவெப்ப தாக்கம். இந்த தாக்கியில் வந்து மெக்னீசியமும் HClம் வரும். அது மாதிரி விளைவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மெக்னீசியம் குளோரைட் MgCl2 ஹைட்ரஜனும் வரும். இப்போ சூழலுக்கு வெப்பம் இழக்கப்படும், இது ஒரு புறவெப்ப தாக்கம். எனவே அது வந்து சரி. நாலாவது, சக்தி உறிஞ்சலுடன் நடைபெறும் தாக்கம். சக்தி உறிஞ்சல், சூழலில் இருந்து சக்தி உறிஞ்சப்படுதுண்டா, தாக்கியிலும் பார்க்க விளைவுகள் வந்து அதிகமாக, விளைவுகளின் சக்தி கூடவாக இருந்தால் தான் சூழலில் இருந்து என்ன சக்தி வந்து அகத்துறிஞ்சப்படும், அகவெப்ப தாக்கமாக இருக்கும். இங்கே நடக்கிறது ஒரு புறவெப்ப தாக்கம். எனவே இதுவும் வராது. பொருத்தமான விட வந்து மூன்றாவது. அடுத்த வருங்க, தாவரங்கள் சிலவற்றின் பதிய முறை இனப்பெருக்க பகுதிகள் கீழே தரப்பட்டுள்ளன, ஏபிசியை சரியாக குறிப்பிடுவது. ரைட், ஏ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளை நிற தாவரம் காட்டப்பட்டிருக்குது. அதிண்ட பதிய பகுதி வந்து ஓடிகள் என்று சொல்லுவோம். சரியா, ஓடிகள். அது மாதிரி ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே காட்டப்பட்டிருக்கிறது வந்து இஞ்சி. இஞ்சி வந்து நிலக்கீழ் தண்டு, அதாவது நிலக்கீழ் தண்டுலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேர்த்தண்டு கிழங்காக இருக்கும். சரியா, வேர்த்தண்டு கிழங்கு. மற்றது வேறவங்க அடுத்ததாக காட்டப்பட்டிருக்கிறது வந்து சரி, அடுத்தது வந்து இந்த சரி, அப்ப இதுல காட்டப்பட்டிருக்கிறது வந்து சீல வாரது வந்து உறிஞ்சிகளாக இருக்கு. சரி, நெல் வாழை அதுகளில் நடத்தியிருக்கிறது வந்து பதிய பகுதி உறிஞ்சி. ரைட், அப்போ இங்கே பொருத்தமானது முதலாவது ஓடி, அடுத்தது பி வந்து வேர்த்தண்டு கிழங்கு, மூன்றாவது உறிஞ்சி, ரெண்டாவது விட பொருத்தம். அடுத்த பாருங்க, 25 செல்சியஸ் வெப்பநிலையில் உள்ள நிரம்பிய சோடியம் குளோரைட்டு கரைசலின் செறிவை மேலும் அதிகரிப்பதற்கு செய்யத்தக்க செயற்பாட்டை கீழுள்ளவற்றிலிருந்து தெரிவு செய்கிறார். ரைட், அப்போ செறிவை மேலும் கூட்டணும்னு சொன்னால் சரியா, கரைசலை வெப்பமேற்றி NaCl சேர்த்தால் செறிவு குறையும். கரைசலுக்கு மேலும் NaCl சேர்த்தால், கரைசலுக்கு மேலும் நீர் சேர்த்தல், கரைசலை குளிர்வித்தல். சரி, ஏற்கனவே நிரம்பின நிலையில் இருக்குது, எனவே கரைசலை குளிர்விச்சா இன்னும் வந்து சோடியம் குளோரைட் நிரம்பும். ஆகவே செறிவு வந்து அங்கே என்ன செய்யும், அதிகரிக்கும். சரி, பொருத்தமான விட 26 உண்டு. நீர் சேர்த்தால் 5 ஆகும், அது வராது. ரைட், அப்போ கரைசலை குளித்துதல் தான் பொருத்தமாக இருக்கும். அடுத்து வருங்க, அருகில் காட்டப்பட்ட பல்பகுதி. ரைட், இது வந்து குளோரோ எதிலீன். குளோரோ எதிலீன் பார்த்தீங்கன்னு சொன்னால் எதிலீன் இப்படி வந்தால் எதிலீன், C2H4 சொல்கிறது வந்து எதிலீன்.
சரியா, எதிலி இந்த பல்பகுதியம் வந்து இப்படி வந்ததுன்னு சொன்னால் பொலி எதிலின்னு சொல்லும். இங்கே ஐதரசனுக்கு பதிலாக குளோரின் பிரதியிடப்படுமாக இருந்தால் இதை சொல்லுவோம் குளோரோ எதிலின் வந்து. குளோரோ எதிலின்ற பல்பகுதியம் வந்து என்னென்று குறிச்சிருக்கீங்களோ, அப்போ நம்பரை என்ன சேர்ற எண்ணிக்கையை பொறுத்து குளோரோ எதிலின்ற பல்பகுதியம் வந்து பொலி குளோரோ எதிலினாக இருக்கும் பொருத்தமான விட பதிலாகும். அது மாதிரி பொலி டெட்ரா குளோரோ எதிலின்னு சொன்னால் காவனில் வந்து இந்த ஐதரசனுக்கு பதிலாக ஃப்ளோரின் பிரதியிடப்படுமாக இருந்தால் அதை வந்து நாங்கள் டெட்ரா ஃப்ளோரின் டெட்ரா ஃப்ளோரோ எதிலின்னு சொல்கிறது. அதிண்ட பல்பூதியம் வந்து பொலி டெட்ரா ஃப்ளோரோ எதிலின்னு சொல்லுவோம். ரைட், அப்போ இங்கே பொருத்தமான விட வந்து பொலி குளோரோ எதிலின். இந்த கட்டமைப்பை சொல்கிறது குளோரோ எதிலின். அப்படி நிறைய சேர்ந்த விரைக்கு அது வந்து பொலி குளோரோ எதிலினாக இருக்கும். 27க்கு பொருத்தமான விட ஒன்று. அடுத்த பாருங்கோ, Na2CO3 சோடியம் காபனேட் நீர் கரைசல் ஒன்றின் செறிவு 0.3 mol·3 ஆகும். இக்கரைசலின் 2 dm³ கனவளவில் உள்ள தூய Na2CO3யின் திணிவு யாது? ரைட், அப்போ செறிவு தந்திருக்கு 0.3 mol·3. அதாவது 1 dm³ பண்ண கரைசலுக்குள்ள இருக்கிற Na2CO3-ன மூல் அளவு தான் 0.3 mol். அந்த செறிவிலிருந்து நாங்கள் கண்டு வச்சிருக்கோம். 2 dm³ல உள்ள திணிவு தான் கேட்டது Na2CO3-ன்ற திணிவு. 1 dm³ல 0.3 2 dm³ல அளவு இருக்கும் 0.3 × 2, அதாவது 0.6 mol இருக்கும். இப்போ கேட்டது திணிவு தானே, அப்போ மூல் சமன் திணிவின் கீழ் மூல திணிவு. ரைட், அப்போ நாங்கள் திணிவை எழுவாய் மாற்றினோம்னு சொன்னால் இந்த மூலக்கூட்டு திணிவு அல்லது மூலர் திணிவு வந்து மூலை வந்து பெருக்கு. ரைட், அப்போ மூல் வந்து வெறும் 0.6, மூலர் திணிவுக்குள்ளேயே சோடியம் இரு காபனேற்றபடியால் Na2CO3 சோடியத்துக்கு 23 2 இருக்க போது, 23 × 2 காபனுக்கு 12, ஒட்சனுக்கு 16 3 இருக்க போது, சுருக்கினா 46 12 48, 8 × 10 = 16, 1 × 4 = 5 × 3 = 10, அதாவது 106 பேர். சரியா, 106 g·1. ரைட், எனவே திணிவு வரவங்களுக்கு 106 0.6 பெருக்க வேண்டும். ரைட், பெருக்கினா 6 6 36 3 = 60 63 63, 1 தசமதானம் தள்ளி தசம் குத்துவீங்க, அப்போ 63.6 g. ரைட், Na2CO3 இந்த திணிவு 63.6 g. அடுத்த வேறங்க பிள்ளைகள், குவிவு வில்லை ஒன்றின் முன்னால் எரியும் மெழுகுதிரி ஒன்று வைக்கப்பட்டுள்ளது. மெழுகுதிரியானது வில்லியை நோக்கி நகர்த்தப்படும் போது. ரைட், இங்கே வைக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அது உருவாகிற பிம்பத்தை பார்த்தோம்னு சொன்னால் ஒளியியல் மையத்தினூடாக அனுப்பப்படுற ஒளிக்கதிர் அப்படியே போகும் முறியாமல், அது மாதிரி தலைமை அச்சுக்கு சமாந்திரமாக வார கதிர் வந்து பட்டு குவியத்தில், சரியா சாரி, குவியத்தினூடாக போகும். சரியா, இது குவியம் அண்டா குவியத்தினூடாக போகும். எனவே எங்களுக்கு தோன்ற பிம்பம் வந்து இந்த 2F 2 மடங்கு குவியத்திலே எங்களுக்கு பிம்பம் வந்து உருவாகும். சரி, அப்போ இந்த நிலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பொருளுக்கு சமனான அளவுடைய பிம்பம் வந்து உருவாகும். இப்போ கேட்டது வந்து மெழுகுதிரியானது வில்லியை நோக்கி நகர்த்தப்படும் போது, மெழுகுதிரியை வந்து நாங்கள் வில்லியை நோக்கி நகர்த்துறோம். சரி, அப்போ வில்லியை நோக்கி நகர்த்தி கொண்டு வரையிக்க சரியா ஒரு பெருத்ததாக மாறும். சரி, அதாவது பொருள் வந்து நாங்கள் வில்லியை நோக்கி கொண்டு வரையக்குள்ள, பொருளை நாங்கள் வில்லியை நோக்கி கொண்டு வரையிக்க சரியா பிம்பம் வந்து வில்லியை விலத்தி நகரும். பிம்பம் வில்லியை விலத்தி நகரும், அதோட ஒரு பெருத்ததாக மாறும். ரைட், பிம்பம் வில்லியன் விலத்தி நகரும், பிம்பத்தின் பெருமன் வந்து கூடிக்கொண்டு போகும், ஒரு பெருத்ததாக மாறும். பொருத்தமான விடம் உண்டாகும். அடுத்த வாரங்க 30வது, 2 இழைகளில் கட்டி தொங்க விடப்பட்ட படம் ஒன்று கீழே காட்டப்பட்டுள்ளது. படம் சமநிலையில் இருக்க மிக பொருத்தமான காரணம், அதாவது 2 இழைகளில் கட்டி தொங்க விடப்பட்டது, இங்கே கீழே தொழிற்படுறது வந்து நிறையாக இருக்கு W, இது வந்து 2 இழுவை T1 T2 தந்துருக்குது. அப்போ இந்த T1 T2 கூட்டுத்தொகை வந்து படத்தின் வெயிட் நிறைக்கு வந்து சமனாக இருக்கும், அதாவது 3 சமாந்திரமான விசைகள் தாக்கி பொருள் சமநிலையில் இருக்கிற சந்தர்ப்பம். ரைட், அப்போ சமநிலையில் இருக்க மிக பொருத்தமான காரணம் கேட்டிருக்குது, 3 விசைகளும் ஒரே தளத்தில் இருக்கு, அது சரி.
மூன்று விசைகளும் ஒன்றுக்கொன்று சமாந்திரமாக இருத்தல், சமாந்திரமாக தொழிற்பட்டும் சமநிலையில் இருக்கும், அது மாதிரி சமாந்திரமற்றும் தொழிற்பட்டும் சமாந்திரமாக இருக்கலாம். ரைட். தளத்தில் இருக்கிறதும் பொதுவான இயல்பு. விளைவுள் விசை பூஜ்ஜியமாக இருத்தல், சரியா? விளைவுள் விசை பூஜ்ஜியமாக இருத்தல், இதுதான் பொருத்தமான விட. மிக பொருத்தமான உதாரணம், மிக பொருத்தமான காரணம்னா மூன்றாவது. ரைட். மூன்று விசைகளும் ஒரே தளத்தில் இருக்கிறதால சமநிலையில் இருக்குன்னு சொல்லிடுறாங்க. மூன்று விசைகளும் ஒன்றுக்கொன்று சமாந்திரமாக இருக்கிறதால சமநிலையில் இருக்கும்னு சொல்லிடுறாங்க. விளைவுள் விசை பூஜ்ஜியம், அதாவது இந்த ரெண்டு இழுவைகளால வழங்கப்படுகின்ற விளைவுள் விசை வந்து மூன்றாவது விசைக்கு பரமென்ற சமநாயகம் திசையில் எதிராகவும் இருக்கும். ஆகவே விளைவுள் விசை பூஜ்ஜியம், விளைவுள் விசை பூஜ்ஜியமாக இருந்தால் இந்த பொருள் வந்து சமநிலையில் இருக்கும். மற்றவர்கள் மூன்று விசைகளும் ஒரே திசையில் தொழிற்படுதுன்றது முற்றிலும் தவறான கூற்று. இந்த ரெண்டு விசைகள் ஒரு திசையில தொழிற்படுது, மூன்றாவது விசை அதுக்கு எதிர் திசையில தொழிற்படுது, எனவே அதுவும் பெறாது. அப்போ மிக பொருத்தமான படம் சமநிலையில் இருக்க மிக பொருத்தமான காரணம் வந்து விளைவுள் விசை பூஜ்ஜியமாக இருக்கிறது. அடுத்த பாருங்க, கரடான தரை ஒன்றில் மரக்குற்றி ஒன்று வைக்கப்பட்டுள்ளது, பின்வரும் எச்சந்தர்ப்பத்தில் அது உயர் ஏர் முடுக்கலுடன் இயங்கும். குற்றி என்ன நிறம் தந்திருக்கிற 20 நியூட்டன். ரைட். உயர் ஏர் முடுக்கலோட இந்த சந்தர்ப்பத்தில் இயங்கும் என்று கேள்விப்பட்டது. இங்க பாத்தீங்கன்னு சொன்னா 10 நியூட்டன் பிரயோகிக்கப்படுற விசை வந்து 10 நியூட்டன். எஃப் சமன் எம்ஏ போட்டோம்னா ஐ வந்து எஃப் ஓவர் எம் அண்டு வரும். விசை வந்து பிரயோகிக்கப்படுற விசை 10, குட்டியின் நிற 20, எனவே அதன் திணிவு வெறும் 10 ஆல் பிரிச்சமென்று சொன்னால் 10 கிலோகிராம். ஆகவே ஏர் முடுகள் 5 மீட்டர் செகண்ட் -2. சரி, இங்கே மேலேயும் 10 நியூட்டன் விசை கொடுக்கப்படுது, அப்போ ஏர் முடுகள் இதை விட குறையும், இங்கே வந்து பூஜ்ஜியமாக இருக்கும். சரி, எவ்வளவு விசை பூஜ்ஜியம், எனவே ஏர் முடுகள் பூஜ்ஜியமாக இருக்கும். உயர் ஏர் முடுகளோடு இயங்குறது வந்து முதலாவது. ரைட் பிள்ளைகள், அடுத்த 32 பாருங்கோ. 250 சென்டிமீட்டர் கியூப் குடுவையில் NaOH, சோடியம் ஹைட்ராக்சைடு, சோடியம் குளோரைட், சோடியம் இருகார்பனேட் ஆகிய சேர்வைகளின் சமதணிவை முழுமையாக கரைத்து கரைசல் தயாரிக்கப்பட்டது. அக்கரைசல்களை செறிவுகளின் அடிப்படையில் ஏறுவரிசைப்படுத்தும் போது கிடைக்கும் சரியான விடை. அப்போ உங்களுக்கு தெரியும் சி சமன் என் ஓவி. இங்கே எல்லாமே எல்லாத்தின கனவளவும் ஒன்று, அப்போ அதில் பிரச்சனை இல்லை. மூலுக்கு ஏற்ற மாதிரி தான் செறிவு வந்து மாறப்போகுது. அப்போ மூல் கூடினா செறிவும் என்ன செய்யும், கூடும். மூல் குறைஞ்சா செறிவும் குறையும். சரியா? மற்றது மூல் அளவு வந்து திணிவின் கீழ் சார் மூலக்கூட்டு திணிவில் தங்கி இருக்க போகுது. எனவே திணிவு எல்லாத்துக்குமே சமதிணிவு தான், அப்போ அது பிரச்சனை இல்லை. இதில் மூலக்கூட்டு திணிவு அதிகரிச்சதுன்னு சொன்னால் மூல் வந்து என்ன செய்யும், குறையும். ரைட். அப்போ அதை அந்த அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னால் ஒவ்வொன்றுக்கும் பார்ப்போம். முதலாவது சோடியம் ஹைட்ராக்சைடுக்கு பார்ப்போம். மூல அளவை பொறுத்து செறிவு மாறும். ரைட். சோடியம் ஹைட்ராக்சைட்டை பொறுத்த வரைக்கும் அவற்ற திணிவு வந்து சார் மூலக்கூட்டு திணிவு 40. அடுத்ததில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சோடியம் குளோரைட்டை பொறுத்த வரைக்கும் அதுண்ட வந்து NaCl, சோடியத்துக்கு 23, இவருக்கு 35.5. அப்போ சுருக்கினா 58.5. எம்மின்கள் 58.5 வரும். அடுத்து வரைக்கும் NaHO3, சோடியம் இருகார்பனேட்டை பொறுத்த வரைக்கும் சோடியத்துக்கு 23, ஹைதரசனுக்கு 1, காபனுக்கு 12, ஒட்சனுக்கு 16, 3 இருக்க போகுது, எனவே 48. சுருக்கின 8 2 10, 1 11 3 14, 1 மிச்சம், 4 3 5 3 6, 2 8, 84 வரும். சரிதானே? ரைட். 84. இப்போ இங்கே பாருங்க, ஏருக்கு கூடவோ அவற்ற மூலளவு என்னவா இருக்கும், ஏருக்கு மூலத்தணிவு கூடவோ அவற்ற மூலளவு குறைவாக இருக்கும். ரைட். அப்போ மூல் அளவு குறைஞ்சது தான் செறிவு குறைஞ்சதாக இருக்கும். அப்போ சோடியம் இருகார்பனேட் தான் செறிவு குறைஞ்சது, ஆழம் குறைஞ்சது சோடியம் இருகார்பனேட்டு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் 58.5, அதாவது சோடியம் குளோரைட்டு. எல்லாத்திலுமாக கூடினது யாருக்குண்டா, இவருக்கு சோடியம் ஹைட்ராக்சைடு. சரி, அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆர்டரில் வரும். முதலாவது சோடியம் இருகார்பனேட் குறைஞ்சது ஏறு வரிசை தான், சோடியம் இருகார்பனேட் ஆழம் குறைய, அதிலுமாக சோடியம் குளோரைட்டுக்கு கூட, சோடியம் குளோரைட்டும்பாக சோடியம் ஹைட்ராக்சைட்டுக்கு கூட. பொருத்தமான விட 2வது. அடுத்து வரங்கோ, நாகம் ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தில் இடப்பட்டிருக்குது, நாக குளோரைட்டும் ஐதரசனும் உருவாகுது. அதாவது நாகம் வந்து குளோரினோட சேர்ந்து ஐதரசன் என்ன செய்திருக்கு, இடம்பெயர்க்க பண்ணியிருக்கு. எனவே இந்த தாக்கம் வந்து ஒற்றை இடப்பெயர்ச்சி தாக்கமாக இருக்கும். சரியா? ரெட்டை இடப்பெயர்ச்சி தாக்கம்னு சொன்னால் இந்த ரெண்டு சேர்வைகள் இருக்கேக்குள்ள அதன் மூலகங்களும்
மூலிகங்களும் பரிமாற்றம் அடைகின்ற தாக்கம் தான் இரட்டை இடப்பெயர்ச்சி தாக்கமாக இருக்கும். சேர்க்கை தாக்கம் வந்து அப்போ ரெண்டு சேர்ந்து புதிதாக ஒரு சேர்வு உருவாச்சுன்னு, உதாரணமாக மெக்னீசியம் ஒட்சிசன் ரெண்டு ரெண்டு கூறுகள் சேர்ந்து மெக்னீசியம் ஒட்சைட் என்றது உருவாயிச்சுன்னு சொன்னால் அது வந்து சேர்க்கை தாக்கம். பிரிய தாக்கம்ன்றது ஒரு சேர்வை வந்து வெப்பமேற்றிக்க பிரிகை அடைஞ்சு ஒரு சேர்வையாகவும் ஒரு மூலமாகவும் அல்லது ரெண்டு சேர்வைகளாகவும் அல்லது ரெண்டு மூலகங்களாக பிரிகை அடையமாக இருந்தால் அது வந்து பிரிகை தாக்கமாக இருக்கும். ரைட், அப்போ இதுக்கு பொருத்தமான விட ஒற்றை இடப்பெயர்ச்சி தாக்கம். அடுத்து பாருங்க பிள்ளைகள், அருகில் குறுக்கலை ஒன்று காட்டப்பட்டுள்ளது, இவ்வலையின் கதியார். அப்போ கலி கதி குறுக்கலைகள கதியை காண்பதற்கான சமன்பாடு தெரியும், வி சமன் எஃப் லாம்டா. இதில் எங்களுக்கு கதி வேணுமெண்டா மீட்டர்னு தெரியணும், அலை நீளம் தெரியும். இப்போ தரவுகள் தந்திருக்கிற தசம் ஒரு செகண்ட்ல எவ்வளவு அலைவுகள் வந்து ஆட்டப்படுது, அதாவது தசம் ஒரு செகண்ட்ல ஆட்டப்படுகின்ற அலைவுகள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னு சொன்னால், சரி இது ஒரு அலைவு, அதே மாதிரி இதில் வந்து அரைவாசி பகுதி அதாவது அரைத்தடம் தான் வந்திருக்குது. அப்போ 1.5 அலைவுகள் எண்ணிக்கை 1.5 போடலாம். தசம ஒரு செகண்ட் 1.5 அலைவுகள் ஆட்டுதுன்னு சொன்னால் ஒரு செகண்ட்ல ஆட்டுகின்ற அலைவுகள் எண்ணிக்கை காண்றதுக்கு 1.5 என்ன செய்வோம், தசம் ஒன்றால் பிரிப்பா, பிரிச்சமண்டா ஆற்றுகின்ற அலைவுகள் எண்ணிக்கை வரும் 15 ஹெர்ட்ஸ்னு சொல்லி வரும். சரி, அப்போ எஃப்க்கு பதிலாக மீட்டருக்கு பதிலாக 15 போடலாம். அது மாதிரி அலைநீளம் காணணும்னு சொன்னால் ரெண்டு அடுத்துள்ள ரெண்டு ஒத்தவத்தைகளுக்கு இடையில் இருக்கிற நீளம்தான் அலைநீளமாக இருக்கும். இப்போ விளம் தந்திருக்கு தசன் ரெண்டு, விளம் தசன் ரெண்டு ரெண்டா, விளம் தசன் ரெண்டாக இருக்கும். எனவே ஒரு அரைத்தடத்தின் நீளம் தசம் 4, இப்போ மற்ற அரைத்தடத்தின் நீளம் தசம் 4, எனவே அலைநீளம் வெறும் தசம் 8 மீட்டர். 15 தசம் 8 பெருக்கலாம், பெருக்கினால் 2 × 5 = 40, 12 ஒரு தசமதானம் தள்ளி குத்தினா 12, அதாவது வேகம் வெறும் 12 மீட்டர் செகண்ட் - 1. சரியா, பொருத்தமான விட முதலாவது. அடுத்த பாருங்க பிள்ளைகள், நற்போசணியாக்க உட்பட்ட நீர்நிலை ஒன்றின் உயிர் ரசாயனவியலுக்குரிய ஒட்சிசன் கேள்வி தொடர்பாக சரியானது. ரைட், அப்போ நற்போசணியாக வேண்டாம் உங்களுக்கு தெரியும், இந்த விவசாய ரசாயன பதார்த்தங்கள் தொழிற்சாலை கழிவுகள் இதுகளெல்லாம் போய் நீர்நிலை அடையக்க அங்கே பொஸ்பேட் அயன்கள் அதுமாரி நைத்ரேட் அயன்கள் வந்து அந்த நீர்நிலைக்குள்ளே விடுவிக்கப்படும், அதன் காரணமாக அந்த நீர்நிலையில் வந்து அல்காக்கள் வளர்ச்சி ஏற்படுது, அதைத்தான் நாங்கள் நற்போசணியாக்கம்னு சொல்கிறோம். அப்போ அப்படி நற்போசணியாக்கம் நடக்க அல்காக்கள் அந்த நீர்நிலையின் மேற்பரப்பு முழுவதும் அல்காக்கள் மூடி காணப்படுறதால அந்த நீர்வாழ் அங்கிகளுக்கு தேவையான ஒட்சிசன் அளவு குறைவடையும். அப்போ உயிர் ரசாயன விலைக்குரிய ஒட்சிசன் கேள்வி வந்து என்ன செய்யும்னு சொன்னால் அங்கே வந்து கூடும், கேள்வி ஒட்சிசனுக்கான கேள்வி கூடும். பொருத்தமான விட 1. அடுத்த 36வது கேள்வியை பாருங்க பிள்ளைகள், காந்தப்புலத்தில் வைக்கப்பட்ட ஏபி என்னும் கடத்தி ஒன்று இயங்குவதை படம் காட்டுகிறது, கடத்தியினூடாக பாயும் மின்னோட்டம் தொடர்பான சரியான கூற்று. அப்போ இங்கே எங்களுக்கு இயக்க திசை தெரியும், காந்தப்புலத்தினுடைய திசை தெரியும், அதாவது வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி காந்தப்புலம் தொழிற்படும். ரைட், இயக்கம்ன்றது மேல் நோக்கி தொழிற்படுது என்று தந்திருக்க வேணும் இல்லையா. சரியா, இயக்கம் வந்து மேல் நோக்கி தொழிற்படுது என்று தந்திருக்க வேணும். ரைட், அப்போ அப்படி பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் பயன்படுத்துகிற இந்த இதுக்கு நாங்கள் பயன்படுத்துகிற விதி வந்து ஃப்ளமிங்கின் விளக்கை விதி. மின்னோட்டத்தின் திசையை காண்றதுக்கு நாங்கள் பயன்படுத்துகிறது ஃப்ளமிங்கின் விளக்கை விதி, அதாவது உங்களோட வலதுகையின் முதல் 3 விரல்களையும் ஒன்று கொண்டு செங்குத்தாக பிடி கேட்க, பெருவிரல் இயக்க திசையும் சுட்டு விரல் காந்தப்புலத்தின் திசையும் காட்டும் போது நடுவிரலால் காட்டப்படுறது மின்னோட்டத்தின் திசையாக இருக்கும். சரி, அப்போ பெருவிரல் இயக்க திசையை நோக்கி பிடிங்கோ, அதாவது மேல் நோக்கி இயக்கம் நடைபெறுது என்று எடுங்கோ, பெருவிரலை மேல் நோக்கி பிடிப்பீங்க. அது மாதிரி எண்ணிலிருந்து எஸ்ஸுக்கு காந்தப்புலம், சரி எண்ணிலிருந்து எஸ்ஸை நோக்கி உங்களோட சுட்டு விரல் அமையட்டும், எனவே உங்களோட நடுவிரல் காட்டுறது தான் மின்னோட்டத்தின் திசை, அது வந்து பியிலிருந்து ஏ வழியாக பாய். சரியா, பியிலிருந்து ஏ வழியாக பாய், பொருத்தமான விட 2. சரி, இங்கே இயக்கம் இப்படி காட்டியிருக்கிறான், அதாவது இயக்கத்தை மேல் நோக்கி என்று எடுத்தால் தான் இந்த கேள்வி செய்யலாம். சரி, இயக்கம் மேல் நோக்கி நடைபெற்றுள்ளது என்று எடு. சரியா, இயக்கம் மேல் நோக்கி நடைபெற்றது என்று எடு. அடுத்த வாரம் 37, மனித தசைவிளையம் ஒன்று படத்தில் காட்டப்பட்டுள்ளது, இத்தசைவிளையத்தின் பெயர் தொழிற்பாடு மற்றும் காணப்படும் இடத்தை சரியாக காட்டும்படியே தெரிவு செய். இது பாருங்க, இது வரிகளை கொண்டிருக்காத ஒரு தசை கதிர் உருவான தோற்றத்தை கொண்டிருக்குது, மையத்தில் கரு காணப்படுது. அப்போ இதை வச்சு கொண்டு நீங்கள் தீர்மானிச்சிருப்பீங்க இது வந்து மலமளப்பான தசைவிளையம். சரியா, மலமளப்பான தசைவிளையம், வன்கூட்டு தசைவிளையம் என்றால் நீண்ட உருளை வடிவமான கலங்களாக இருக்கும்.
இதய தசையிலே வந்து அதில் கிளைகளை கொண்டிருக்கு, அதை வச்சுக்கொண்டு நாங்கள் இனங்காமல். சரி, அப்போ பொருத்தமான விட மலமளப்பான தசையிலையும், மலமளப்பான தசையிலையும்ன்றது இச்சையின்றி இயங்குகிற ஒரு தசை, இச்சையின்றி இயங்கும். சரியா, வெண்கூட்டு தசையிலையும் மாத்திரம்தான் இச்சை வழி இயங்கும், மலமளப்பான தசையிலையும் இதய தசையிலையும் இச்சை இன்றி இயங்கும். மற்ற மலமளப்பான தசையிலையும் காணப்படுற இடம் சிறுநீர் பை, உணவு கால்வாய்ந்த சுவர், சிறுநீர் பை, கருப்பை, அதுகள் எல்லாத்திலையும் இருக்கும். அப்போ இங்கே தரப்பட்ட உடைகளில் பொருத்தமானது ரெண்டாவது. சரியா, மலமளப்பான தசையிலையும் இச்சை இன்றி இயங்கும், காணப்படுற இடம் சிறுநீர் பை, ரெண்டாவது விட பொருத்தம். அடுத்து வாரம் 38, அருகில் காட்டப்பட்ட மின் சுற்றில் வோல்ட்மானியின் வாசிப்பு யாது? ரைட், வோல்ட்மானியின் வாசிப்பு எவ்வளவுன்னு கேள்விப்படுது. சரியா, அப்போ இதுல ஓகே, இதில் இருக்கிறது 6 வோல்ட். அந்த 6 வோல்ட்டும் இந்த சுற்றில் பங்கிடப்படும், பிரியமாக்கப்படும் 6 வோல்ட். சரியா, தடைகளுக்கு ஏற்ற மாதிரி பிரித்து கொடுக்கப்பட போகுது. இந்த 2 ஓம் 2 ஓம் சமாந்திரமாக கொடுக்கப்பட்டிருக்குது. எனவே இவற்ற சமவெளி தடங்களுக்கு வெறும் 1 ஓமாக இருக்கு. சரியா, 1 ஓம் கான்ற முரதறியும் தானே, 1 இன்பில் 2 சா 1 இன்பில் 2 சுருக்கின வேண்டா 1 ஓம். அதுமாரி இவற்ற சமவெளி தடையும் எங்களுக்கு வரப்போது 1 ஓம். சரியா, அப்போ இதுவும் 1 ஓம் இதுவும் 1 ஓம் என்றபடியால் இந்த 2 முடிவிடங்களுக்கு இடையில 3 வோல்ட் அழுத்த வேறுபாடும், இந்த 2 முடிவிடங்களுக்கு இடையில 3 வோல்ட் அழுத்த வேறுபாடும் விரியமாக்கப்படும். சரியா, அப்போ பொருத்தமான வோல்ட்மானியின் வாசிப்பு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னேன், இந்த 2 முனைவுகளுக்கு இடையில தானே. அப்போ இங்கே விரியமாக்கப்படுறது 3 வோல்ட், பொருத்தமான விட 1. அடுத்து 39 பாருங்க, மனித உடலில் இரசாயன இயல்பாக்கத்துடன் தொடர்பான பின்வரும் கூற்றுக்களை கருதுங்க. முதலாவது, ஓமோன்கள் சுரக்கப்படும் இடத்திலிருந்து விசேடித்த குழாய்களின் ஊடாக கடத்தப்படும். இதுபோல ஓமோன்களை கடத்துறதுக்கு விசேடமான அமைப்புகள் இல்லை, எனவே குருதி மூலம்தான் கடத்தப்படும். ரைட். ரெண்டாவது, ஆண்களின் துணைப்பால் இயல்பை தோற்றுவிக்கும் ஈஸ்ட்ரஜன் ஓமோன் விதையினால் சுரக்கப்படும். ஆண்களின் ஓமோன் துணைப்பால் இயல்புல தோற்றுவிக்கிற ஓமோன் விதையால் தான் சுரக்கப்படுது, ஆனால் அதன் பேர் ஈஸ்ட்ரஜன் இல்லை. ஈஸ்ட்ரஜன் வந்து பெண்களின் துணைப்பால் இயல்புல தோற்றுவிக்கிறோம். இப்போ ஆண்களில் விதையால் சுரக்கப்படுற ஓமோன் வந்து தெஸ்தெஸ்தெரோனாக இருக்கு. சரியா, தெஸ்தெஸ்தெரோன். எனவே அந்த கூற்றும் பிழை. அடுத்து, இன்சுலின் குருதியில் குளுக்கோஸ் மட்டத்தை குறைக்க உதவும். சரி, அது சரி. குருதியில் குளுக்கோஸ் மட்டம் அதிகரிக்க மேலதிக குளுக்கோஸை வந்து கிளைக்கோஜனாக, இன்சுலின் தொழிற்பட்டு தான் குளுக்கோஸை கிளைக்கோஜனாக மாற்றி ஈரல் கலங்களையும் தசைக்கலங்களையும் சேமிக்குது. சரி, அப்போ இன்சுலின் குருதியில் குளுக்கோஸ் மட்டத்தை குறைக்க உதவும் என்று அது சரி. அடுத்த பாருங்க, வளர்ச்சி ஓமோன் தைரோய்டு சுரப்பியால் சுரக்கப்படுது. அதுபோல் வளர்ச்சி ஓமோன்ன்றது ஜிஹெச், அது சுரக்கப்படுற சுரப்பி வந்து கபச்சுரப்பியால் சுரக்கப்படும். சரியா, வளர்ச்சி ஓமோன் வந்து கபச்சுரப்பியால் சுரக்கப்படும். இதுவும் தவறு. பொருத்தமான கூட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் சி மட்டும் பொருத்தம். அடுத்து 40வது, திருமண விருந்துபசார நிகழ்வு ஒன்றில் வைக்கப்பட வேண்டிய 400 பிளாஸ்டிக் தண்ணீர் போத்தல்களுக்கு பதிலாக 5 குடிநீர் வடிகட்டி தொகுதிகளை வைக்கலாம் என சூழல் ஆர்வலர் ஒருவர் பரிந்துரைத்தார். இவரின் இக்கூற்று கழிவு முகாமை தொடர்பாக கீழ்வரும் கோட்பாட்டிற்கு வலுச்சேர்க்கிறது. கழிவு முகாமைத்துவத்தில் 4-6 கோட்பாடுகள் பின்பற்றப்படுது. ஒன்று வந்து ரெடியூஸ், பயன்பாட்டை குறைக்கிறது. இங்கே வந்து பயன்பாடு குறைக்கப்படையில. அடுத்த வேறுங்க ரெடியூஸ், அடுத்தது ரீப்ளேஸ். ரீப்ளேஸ் என்றால் அதுக்கு பதிலாக மாற்றிட பயன்படுத்துறது. ரைட், அதாவது மீள் பதிலிட்டு பாவனை. அடுத்தது வந்து ரீசைக்கிள், அதாவது மீள் சுழற்சி. சரியா, மற்றது வந்து ரீஜூஸ், திருப்ப பயன்படுத்துறது ரீஜூஸ் மீள் பவர். ரைட், அப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிளாஸ்டிக்கு பதிலாக 400 பிளாஸ்டிக் போத்தல்களுக்கு பதிலாக 5 குடிநீர் வடிகட்டி தொகுதிகளை வைக்கலாம்னு சொல்கிறாங்க. அதாவது ஒன்றுக்கு பிரதியீடாக பயன்படுத்துறதன் மூலம் இப்போ பிளாஸ்டிக்கால் ஏற்படுத்தப்படுகின்ற அந்த சூழல் இல்லை சூழலுக்கு அந்த தீங்கு விளைய, பிளாஸ்டிக்ன்றது உட்காத ஒரு கழிவு. அப்போ அது சூழலோடு சேர்றதால உட்காம நிறைய காலம் இருந்து சூழலுக்கு தீங்கு ஏற்படுத்த போகும். எனவே அதுக்கு பதிலாக நாங்கள் ஒரு 5 குடிநீர் வடிகட்டி தொகுதிகளை முன்வைக்கலாம் வைக்கலாம் என்று சொல்லி அவர் வெளியிடுகின்ற ஒரு பரிந்துரை வந்து ரீப்ளேஸ், ஒன்றுக்கு பதிலாக பிரதியிடுகின்றன. அதாவது பதிலீட்டு பொருட்பாவனையாக இருக்கு. 40க்கு பொருத்தமான விட 3வது.